விசேஷமாய் தம்முடைய பிள்ளைகள் மீது அவர் நோக்கமாயிருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கு. அவருடைய கூப்பிடுதலுக்கு அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது. அப்போ நாங்கள் அவரை கூப்பிட்டு அவரை பாடி அவரை துதிக்கும் பொழுது கர்த்தர் அதை கேட்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் வசனத்தை விசுவாசிங்க. உணர்ச்சிகளை சார்ந்து ஆராதனை செய்ய வேண்டாம். ஃபீலிங்ஸ் அது முக்கியம்தான், அது பின்னுக்கு. முதலாவது ஃபெய்த், விசுவாசம் முன்னுக்கு வந்தால்தான் உணர்ச்சி பின்னுக்கு வர வேண்டும். உணர்ச்சி முன்னுக்கு விசுவாசம் பின்னுக்குன்னு சொன்னால் அந்த ஆராதனை திருப்தியாக இருக்காது. முதலாவது விசுவாசம், பிறகுதான் பரவசம். முதல் பரவசம் அல்ல. அப்போ கர்த்தருடைய வசனத்தை விசுவாசித்து ஆராதனை செய்யுங்க. ஆண்டவர் என் மேல் நோக்கமாக இருக்கிறார். என் பாடலை, என் துதியை அவர் கேட்கிறார், என் ஜெபத்தை கேட்கிறார் என்ற ஒரு விசுவாசம் இருக்குமானால் அது பெரிய விசுவாசம், ஒரு பிளஸிங் இருக்கும். அதே போல் கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களே, யாரும் பார்க்கவில்லை, எவரும் இல்லை, கூட்டம் இல்லை, ஒன்றுமில்லை என்று சோர்ந்து போக தேவையில்லை. இந்த லாக்டவுன் காலங்கள் உங்களுக்கு தடைப்பட்டிருந்தால், ஆலயங்கள் உங்களுக்கு திறக்கப்படாதிருந்தால், கதவுகள் பூட்டப்பட்டிருந்தால், வீடுகளிலே கர்த்தர் அறிவார், இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கோட், அவருக்கு சூழ்நிலை தெரியும். எனவே நீங்கள் கூடி ஆண்டவரை ஆராதியுங்கள். நிச்சயமாய் பிரசன்னத்தை உணர்வீர்கள், தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை. எழுந்துண்டு ஒரு சங்கீதத்தை வாசித்து நாம் ஆராதனைக்குள்ளாய் கடந்து செல்வோம். ஜெபத்தோடு சங்கீதம் 63, சங்கீதம் 63 எடுத்துக்கொள்வோமாக. சலம் 63 ஃபர்ஸ்ட் 1 until 11 தமிழ் பைபிள்ல 63 சங்கீதத்தை எல்லாருமாக ஒருமனப்பட்டு ஏறெடுப்போம், வாசிப்போம். வாசிப்போமா? தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நினைத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது இராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டலின் நிலையிலே களி கூறுகிறேன். என் ஆத்மா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள், நரிகளுக்கு இரையாவார்கள். ராஜாவோ தேவனில் களி கூறுவார். அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும். ஆமேன். பாருங்கள், ஒரு அருமையான சங்கீதம். அவர் சொல்லுகிறார் பாருங்கள், தேவனே நீர் என்னுடைய தேவன். யார் யாரோ தேவனாக இருக்கலாம், அந்த உரிமை பாராட்டுறார். நீர் என்னுடைய கடவுள், அந்த மாதிரியான ஒரு உரிமையோடு. இயேசுவே ஆண்டவரே, நீர் என்னுடைய ஆண்டவர். இயேசுவே, நீர் என்னுடைய நேசர். நேசர் என்னுடைய நேசர். மற்றாக்களை பற்றி இருக்கட்டும், ஆனால் பர்சனலாக என் நேசர் தேவனே, நீர் தேவன் என்று அது பொது, இஸ் மை காட், விளங்குதா? எனவேதான் அப்படிப்பட்ட தேவனை நாங்கள் ஆராதிக்கும் பொழுது அந்த நினைத்தையும் கொழுப்பையும் உண்டது போல. நாங்கள் நினைத்தையும் கொழுப்பையும் தின்றோமோ தெரியாது. எது உங்களுக்கு விருப்பமான சாப்பாடு கூட வாழ்க்கையில் இருக்குது? நினைச்சாலே உங்களுக்கு வாயூர். எது? பிரியாணியா? அப்படி நினச்சிக்கொள்ள நீங்கள். ஆஹா, அந்த மாதிரி சாப்பாட்டை சாப்பிட்டது போல, அல்ல இந்த மாதிரி சாப்பாட்டை சாப்பிட்டது போல, உம்முடைய சமூகம் எனக்கு இன்பமாக இருக்கென்று பாடி கர்த்தரை துதிப்போம். பிதாவை இந்த காலை வேளையில் உண்மைக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த மாதத்தின் இரண்டாவது வாரத்திலும் ஜீவனோடு வந்து உம்முடைய சமூகத்திலே உண்மை ஆராதிக்க இவர்கள் கொடுத்த வாய்ப்புக்காய் நன்றி ஆண்டவர். கர்த்தாவே, இந்த சபையாக கூடி வர முடியாமல் வீடுகளிலே அங்காங்கு பிரிந்திருந்து தனிமையில் இருக்கிற குடும்பங்கள் மக்களை நாங்கள் நினைவு கூர்ந்து கர்த்தாவே, அவருடைய தனிமை போக்கு அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சியை நீர் பார்த்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களையும் நிரப்புவீராக. இதோ கூடி வந்திருக்கிற எங்களையும் ஆண்டவரே நீர் நிரப்பி எங்களை இந்த நாளிலும் எங்களை பலப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஆலோசனைகள் எல்லாம் எவ்வளவு அருமையானவைகளப்பா.
அவைகள் என்ன போனால் ஆண்டவரே அது கணக்கிலே கொள்ளாததுப்பா. அவ்வளோ விலையேற பெற்றவுடைய ஆலோசனைகளை எங்களுக்கு போதைத்தருளுமாப்பா. உங்கள் வழியை எங்களுக்கு காட்டும். உண்மையில் இது நாங்கள் அதிகமாக நேசம் வைக்க, விசுவாசம் வைக்க, அன்பு கூற எங்கள் அந்த பாதையில் எங்களை நடத்தும். வியாதிகள் நோய்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. கட்டுகள் உடையட்டும். பிசாசின் தொல்லைகள் நீங்கட்டும் அப்பா. பிள்ளைகள் விடுதலையோடு ஆண்டவரே ஆத்மாவிலே அன்பிலே பொங்கி ஏகமாய் பாடுவார்களாக. நீர் எங்களுடைய தேவன், நீர் என்னுடைய தேவன், எங்கள் தேவன் ஆண்டவர். பிதாவே உமக்கு நன்றி. இந்த நாளில் உம்முடைய வல்ல ஆவியானவர் எங்களை செம்மையான வழியிலே வழி நடத்துவாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே ஆமேன். பாடுவோம் சில பாடல்களை பாடி கர்த்தரை தொழுது கொள்வோமாக. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுணையலைத்ததேவன் கைவிடுவாரோ, கண்டுணையலைத்ததேவன் கைவிடுவாரோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு, வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. ஊக்கமானி உன்னை தாங்க மன்றாடு, ஊக்கமானி உன்னை தாங்க மன்றாடு. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், அன்பருன்னை தேற்றும் நேரம் ஆனந்தமல்லோ, அன்பரன்னை தேற்றும் நேரம் ஆனந்த சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. சோதனைகளை சகிப்போர் பாக்கியவானல்லோ, சோதனைகளை சகிப்போன் பாக்கியவானல்லோ. ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம், ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுணையலைத்த தேவன் கைவிடுவாரோ, அழைத்த தேவன் கைவிடுவாரோ. சோர்ந்து போ
கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவன் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் கர்த்தாவே தேவர்களில் இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் மலையை நீ பிளந்து உன்
ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உம் நாமம் அதிசயம் என்று அற்புதம் செய்திடுவீர். உம் நாமம் அதிசயம் என்று அற்புதம் செய்திடுவீர். உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். தேவனுக்கு நிகர் அவர்தான். அவருக்கு நிகராக எந்த தேவர்களும் இந்த வானத்திலும் இல்லை, பூமியிலும் இல்லை. எந்த மனுஷன் எப்படி உருவாக்கினாலும் சரி, உருவாக்க முடியாது. அதே போல் கர்த்தா இயேசு கிறிஸ்துக்கு நிகரானவர்கள் யாருமே இந்த பூமியிலே பிறந்ததில்லை. அவர் அதிசயமானவர், எல்லாவற்றிலும் அற்புதமானவர். அவருக்கு நிகராக எவருமே இல்லை. தன்னிகரற்றவர், நிகரற்றவர். அப்படிப்பட்ட நிகரற்றவர் தான் நம்முடைய மீட்பராக இருக்கிறார். அதே போல தான் நம்முடைய திருச்சபை ஒரு நிகரற்ற திருச்சபை. அநேக சபைகள் இருக்கிறது தான், அநேக மக்கள் கூட்டங்கள் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய சபை பரிசுத்த சபை, எல்லாவற்றிலும் பார் நிகரற்ற சபை, ஒப்பிடத்தக்கவை அல்ல. அதுபோல நண்பர்களே, இந்த பாடலை பாடி இனிமாய் கர்த்தரை நாம் துதிப்போமாக. உள்ளம் ஆனந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்கிறது. எந்த நாத்துமனேசரையே என்றும் வாழ்த்தியே பாடிடுவே. எந்த நாத்துமனேசரையே என்றும் வாழ்த்தியே பாடிடுவே. உள்ளமானந்த கீதத்திலே பாவபாரம் நிறைந்ததனால் பல நாட்களாய் நான் அலைந்தேன் அந்த பாரசிலுவையிலே. எந்த பாவத்தை சுமந்தவரே பாவபாரம் நிறைந்தவளாய் பல நாட்களாய் நான் அலைந்தேன் அந்த பாரசிலுவையிலே. எந்த பாவத்தை சுமந்தவரே உள்ளமானந்த கீதத்திலே பல ஆசையினாலியிலே அழிந்தே மனம் சோர்ந்திருந்தேன் அந்த பாசக்கரங்களிலே என்னை தூக்கினாரே. பல ஆசையினாலியிலே அழிந்தே மனம் சோர்ந்திருந்தேன் அந்த பாசக்கரங்களிலே அனைத்தே என்னை தூக்கினாரே. உள்ளமானந்த கீதத்தில்
காரத்தின் வாழ்க்கையிலே தடுமாறிய நான் அலைந்தேன். நிறைவானதோர் பேரொழியார் இந்த பாதையில் தோன்றினாரே. நிறைவான தடுமாறிய நான் அலைந்தேன். நிறைவானதோர் பேரொழியாய் இந்த பாதையில் தோன்றினாரே. உள்ளம் ஆனந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்கிறதே. எந்த நாத்து மனிசரையே என்று வாழ்த்தியே பாடிடுவே. எந்த நாத்து மனிசரையே என்று வாழ்த்தியே பாடிடுவே. எந்த ஆத்து மனிசரையே என்று வாழ்த்தியே பாடிடுவே. பாருங்கள், ஒரு காலத்திலே பாவிகளாக, பாவம் செய்கிறவர்களாக, பாவத்தையே விரும்புகிறவர்களாக நாம் வாழ்ந்தோம் இருந்தோம். ஆனால் கிருபையாய் நம்மை ஆண்டவர் சந்தித்து அந்த பாவத்தினுடைய தன்மையை நமக்கு எடுத்துக்காட்டி பாவம் நம்மை பாதாளத்துக்குள்ளே தள்ளி மரணத்துக்குள்ளாய் கொண்டு தள்ளிவிடும் என்பதெல்லாம் நமக்கு போதித்து நம்மை விடுதலையாக்கி இன்றைக்கு பரிசுத்தவான் என்ற ஒரு பதவியை கொடுத்து வைத்திருக்கிறார். பாவ வல்லமையை உடைத்திருக்கிறார். அதாவது இப்பொழுது பாவ வல்லமையில் நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு நாள் கர்த்தர் வருவார், அப்பொழுது பாவ பிரசன்னத்திலிருந்தே நாம் விடுதலையாகி போவோம். இப்போ பழைய பாவங்கள் எல்லாம் நமக்கு மன்னித்திருக்கிறார் ஆண்டவர். இவை கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பார்த்தீர்களா? அதுக்குத்தான் நம்முடைய ஆண்டவர் நமக்கு தேவை ஒழிய இன்றிருந்து நாளைக்கு அடுப்பிலை போடப்படுகிற இந்த உலக ஆசீர்வாதங்களுக்காக நாம் கர்த்தரை தேடக்கூடாது. முதலாக நாம் தேட வேண்டியது, என்னுடைய பாவத்திலிருந்து நான் விடுதலை அடைந்து வெற்றி உள்ள வாழ்க்கை நான் வாழ கர்த்தரா இயேசு கிறிஸ்து எனக்கு அவசியம் என்று. நம்மளே பாவம் இல்லை என்போமானால் எங்களை நாங்கள் ஏமாற்றிக் கொள்கிறோம். நாங்கள் அனுதினம் ஏதோ ஒரு காரியத்தில் தவறிப்போகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரும்பொழுது எல்லா பாவத்தையும் அக்கிரமத்தை மன்னிக்கிறவராக இருக்கிறார். எனவே அதுதான் நமக்கு தேவை. மீட்பர் நமக்கு தேவை. நம்மை மீட்டு கொண்டார். எனவே மீட்கப்பட்ட ஜனங்கள், மீட்கப்பட்ட உதடுகள், இருதயங்கள், சிந்தனைகள் இருக்கிறபடியினால் இந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை நாம் துதிப்போமா? துதிகள் பாடி சோஸ்தரிப்பேன், நாதான் நான் உம்மை துதிப்பேன். கை தாழ்ந்த ஓசையுடன் கர்த்தர் நான் உம்மை துதிப்பேன். துதிகள் பாடி சோஸ்தரிப்பேன், நாதான் நான் உம்மை துதிப்பேன். ஓசையுடன் கத்தா நான் உம்மை துதிப்பேன். காண்பவரே காப்பவரே கருணையுள்ளவரே, காண்பவரே காப்பவரே கருணையுள்ளவரே. காலமெல்லாம் வழி நடத்தும், காலமெல்லாம் எம்மை வழி நடத்தும். தன் மலையே சோத்ரம் ஐயா, தன் மலையே சோத்ரம். துதிகள் பாடி கரங்களை தட்டி பாடுங்க எல்லாரும். வல்லவரே நல்லவரே
கிருபை உள்ளவரே வல்லவரே நல்லவரே கிருபை உள்ளவரே வரங்களெல்லாம் தருபவரே வரங்களெல்லாம் தருபவரே வாழ்வது உமக்காக ஐயா வாழ்வது உமக்காக தூதிகள் பாடி நாதா நான் உம்மை தூதிப்பேன் கைத்தாழ்ந்தோசையுடன் கத்தா நான் உம்மை தூதிப்பேன் ஆண்டவரே உம்மை பிரிந்து யாரிடத்தில் போவோ உம்மை பிரிந்து யாரிடத்தில் போவோ வாழ்வு தரும் வசனமெல்லாம் வாழ்வு தரும் வசனமெல்லாம் உம்மிடப்பாடும் ஐயா உம்மிடம் காணும் துதிகள் பாடி சோஸ்தரிப்பே நாதா நான் உம்மை துதிப்பே கைத்தாழ்ந்த ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பே துதிகள் பாடி சோஸ்தரிப்பே நாதா நான் உம்மை துதிப்பே கைத்தாழ்ந்த ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பே நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாமே கர்த்தர் தான் நமக்கு அஸ்திவாரமாயிருக்கிறார் என்பதை மனதில் வைக்கும் இந்த பூமி அண்ட சராசரங்கள் எல்லாம் இயேசுக்கு அஸ்திவாரமாக வைத்து தான் உண்டாக்கப்பட்டன இந்த ரட்சிப்பு நாம் பாடுகிற பாடல்கள் சகல நம்ம ரட்சிப்பு இந்த பூமியிலே சகலத்து நடத்துகிற காரியம் எல்லாத்துக்கும் அஸ்திவாரமே இயேசுக்கு தான் அதுதான் எபிரேயர் நிருபம் சொல்லுவது இவரை கொண்டும் இவருக்கண்டும் இவர் மூலமாய் உள்ள உண்டாக்கப்பட்டிருக்கிறது அந்தபடியாக இந்த திருச்சபை உங்களையும் கூட கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை கொண்டு கர்த்தரா இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் அவருக்காக தான் பிதாவாகிய தேவன் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை நேசகுமார் பிரியகுமார் இவைதான் எல்லாம் அவருக்கு என்ன படைச்சிருக்கிறார் அவருக்காகத்தான் நாங்கள் வாழுகிறோம் அவருக்காகத்தான் கூடி வந்திருக்கிறோம் எனவே அவர் தான் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒரு அஸ்திபாரமாக ஒரு ஆதாரமாக இருக்கட்டும் என்பார்கள் இந்த பாடலை பாடி நாம் கர்த்தர் துதிப்போம் நமக்கு ஆதாரமாக இருக்கிற கர்த்தர் நமக்கு அஸ்திபாரமாக இருக்கிற கர்த்தர் நம்முடைய கண்மலையாக இருக்கிற கர்த்தரை இந்த பாடலை பாடி நாங்கள் பாடுவோமாக ஆதாரம் நீரானையா என் துறையே ஆதாரம் நீரானையா ஆதாரம் நீரானையா என் துறையே ஆதாரம் நீரானையா சூதா மூலையில் நான் தீதாய் மயங்கையில் சூதா மூலையில் நான் தீதாய் மயங்கையில் ஆதாரம் நீர்தான் ஐயா என் துறையே ஆதாரம் நீர்தான் ஐயா மாதா பிதாவென்னை தீதாய் மதிக்கையில் மாதா பிதா என்னை தீதாய் மதிக்கையில் மற்றோர்க்கு பற்றேதையா எளியன் மேல் மற்றோர்க்கு பற்றேதையா எளியனுக்கு ஆதாரம் நீர்தானையா
என் துறையே ஆதாரம் நீர்தானையா. நாம் நாம் துணையன நயந்தூரை சொன்னவர், நாம் நாம் துணையன நயந்தூரை சொன்னவர், நற்றாற்றில் விட்டாரையா தனியனை, நற்றாற்றில் விட்டாரையா தனியனுக்கு ஆதாரம் நீர்தானையா. என் துறையே ஆதாரம் நீர்தானையா. தற்றோர் பெருமையே மற்றோர் அருமையே, தற்றோர் பெருமையே மற்றோர் அருமையே, வற்றாத கிருபை நதியே என் பதியே, வற்றா கிருபை நதியே என் பதியே, ஆதாரம் நீர்தானையா. என் துறையே ஆதார் நீர்தானையா. வேதனை அடர்ந்து வேதனை தொடர்ந்து, சேதனை அடர்ந்து வேதனை தொடர்ந்து, துக்கம் மிகுவேளையில் என் சுகிர்தமே, துக்கம் மிகுவேளையில் உண்டாசனுக்கு ஆதாரம் நீர்தானையா. என் துறையே ஆதாரம் நீர்தானையா. சூதா முளையில் நான் தீதாய் மயங்கையில், சூதா முளையில் நான் தீதாய் மயங்கையில், ஆதாரம் நீர்தானையா. என் துறையே ஆதாரம் நீர்தானையா. ஆதியால பாட்டு எவ்வளவாய் ஆதி பக்தர்கள் இந்த கிறிஸ்தவ சபையார்கள் இப்படி தேவனை நோக்கி, நீர்தானங்களுக்கு ஆதாரம், நீர்தானங்களுடைய அஸ்திவாரம், நீர்தானங்களுடைய வாழ்க்கையிலே மூலாதாரம் என்று எப்படியெல்லாம் பாடி துதித்திருப்பார்கள் என்பார்களே, சிந்தித்து பாருங்கள். எனவே நாமும் கூட அதை நினைத்து பார்ப்போம். அப்படிப்பட்ட ஆதி திருச்சபையினர் இவ்வளவு தேவனுடைய பக்தியிலே நிறைந்து பாடிய பாடல்கள். இன்னொரு பாடலை பாடி நாம் கர்த்தரை இன்னுமாய் மகிமைப்படுத்தி நாங்கள் துதிப்போம். எல்லாருமாய் சேர்ந்து கர்த்தரை பாடி கர்த்தரை துதித்து இந்த நாள் ஒரு பாடலை பாடுவோம். காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை துதித்திடு. காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை துதித்திடுவோம். தம்மை தேடும் உணர்வுள்ளவன் தரணியில்லேவரேனும் உண்டோ. தம்மை தேடும் உணர்வுள்ளவன் தரணியில்லேவரேனும் உண்டோ. கர்த்தர் இயேசு காண்கின்றார், கர்த்தர் இயேசு காண்கின்றார், கருத்தாய் அவரை தேடிடுவோம். கருத்தாய் அவரை தேடிடுவோம். காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை துதித்திடுவோம். ஆவியிலே நொறுக்கப்பட்டு ஆண்டவர் வார்த்தைக்கு நடுங்குகிற, ஆவியிலே நொறுக்கப்பட்டு ஆண்டவர் வார்த்தைக்கு நடுங்குகிற, அன்பு இருதயம் காண்கின்றார், அன்பு இருதயம் காண்கின்றார்,
அணுகிடுவோம் நாம் கண்ணீரோடு அணுகிடுவோம் நாம் கண்ணீரோடு காண்கின்ற தேவன் தேவன் காலமும் அவரை துதித்திடுவோம் உத்தம இதயம் கொண்டிருப்போம் உன்னத வல்லமை பெற்றிடுவோம் இதயம் கொண்டிருப்போம் உன்னத வல்லமை பெற்றிடுவோம் கர்த்தரின் கண்கள் பூமி எங்கும் கர்த்தரின் கண்கள் பூமி எங்கும் கருத்தாய் நோக்கி பார்க்கின்றன கருத்தாய் நோக்கி பார்க்கின்றன காண்கின்ற தேவன் நம் தேவன் காலமும் அவரை துதித்திடுவோம் ஆண்டவர் வார்த்தைக்கு பயந்து அவரது கிருபைக்கு காத்திருந்தாள் ஆண்டவர் வார்த்தைக்கு பயந்து அவரது வார்த்தைக்கு காத்திருந்தாள் பஞ்ச காலத்தில் உணவளிக்க பஞ்ச காலத்தில் உணவளிக்க பரிவாய் நௌமை பார்க்கின்றார் பரிவாய் நம்மை பார்க்கின்றார் காண்கின்ற தேவன் நம் தேவன் காலமும் அவரை துதித்திடுவோம் காண்கின்ற தேவன் நம் தேவன் காலமும் அவரை துதித்திடுவோம் கர்த்தரை துதியுங்கள் அவரை போற்றுங்கள் அவருடைய வல்லமையை வியந்து போற்றுங்கள் அவரை ஏற்றி போற்றி அவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி செலுத்துங்கள் கர்த்தர் ஒருவரே பெரியவராயிருக்கிறார் அவர் அண்ட சராசரங்களை ஆளுகிறவராயிருக்கிறார் நீதிமான்களின் மேல் நோக்கமாயிருக்கிறார் பாவிகளின் மேல் மிக இரக்கமாக இருந்து அவர்கள் ரட்சிப்புக்காக தம்முடைய குமாரனையே கொடுத்தார் துன்மார்க்கன் அழிவது அவருக்கு எந்த விதத்திலும் சித்தம் அல்ல மனம் திரும்புவதே அவர் விரும்புகிற கர்த்தர் பாவி தன் பாவத்தை விட்டு தேவனிடத்தில் திரும்ப கடவன் என்றபடி இப்படியாய் நம்மை திரும்ப பண்ணினார் பலமுமல்ல பராக்கிரமல்ல என் ஆவியினாலே ஆகும் என்று சொன்ன கர்த்தர் தம்முடைய ஆவியினாலே எங்களை திரும்ப சேர்த்து கொண்டார் உயிர்ப்பித்தார் பிதாவே உமக்கு நன்றி உங்கள் கிரியைகள் அதிசயமானவைகள் ஆச்சரியமானவைகள் அற்புதமானவைகள் பிதாவை நீர் எவ்வளவு நல்லவர் எங்களுக்கு உணவு உடை போஷிப்பு பாதுகாப்புக்கு மட்டுமல்ல எங்களை நரகத்திலே நாங்கள் பாதாளத்திலே அக்னிக் கடலிலே தூக்கி எறியப்படாத படிக்கு உங்களுடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக தண்டித்து எங்களுக்காக நியாயம் தீர்க்கப்பட்டு பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கத்தக்கதாக கர்த்தாவே அவர் உயிரோடு எழுப்பினீர்களும் பிதாவே உம்முடைய செய்கைக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே நீர் ஒருவரே சகல கணத்துக்கும் துதிக்கும் புகழுக்கும் சோத்திரத்துக்கும் மகிமைக்கும் ஆட்சிமைக்கும் ஐஸ்வர்யங்களுக்கும் வல்லமைகளுக்கும் அதிகாரங்களுக்கும் பாத்திரராயிருக்கிறீர்கள் உமக்கு நிகரான தேவர்கள் வானத்திரமிலே பூமின் அன்பு இரட்சகரே எங்கள் பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தவரே எங்கள் சாபங்களை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவரே உங்கள் தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் எங்கள் ஆண்டவரே யாரிடத்தில் போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் இருக்கிறதே கர்த்தரையுமே நாங்கள் வணங்குகிறோம் துதிக்கிறோம் வல்ல நாயகரே உங்களை நாங்கள் கும்பிடுகிறோம் வணங்குகிறோம் பரிசுத்தர் 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 சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் ராஜாதி ராஜாவே உங்களை நாங்கள் வணங்குகிறோம் உமை போல ஆண்டவரே தேவர்கள் வானத்திலும் இல்லை புவிலும் இல்லை அதிசயமானவரே நாங்கள் துதிக்கிறோம் ஆலோசனை கர்த்தரையுமே துதிக்கிறோம் மகிமை நிறைந்தவரை நாங்கள் துதிக்கிறோம் உன்னதமானவரை நாங்கள் போற்றுகிறோம் பரம குருவே உங்களை நாங்கள் வணங்குகிறோம்
எங்களுக்கு நன்மையானவளை போதித்து எங்களை வழிநடத்துகிற ராஜாதி ராஜாவை துதிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை தந்து எங்களை பலப்படுத்துகிறவரை நன்றி. வேத நாயகரை நாங்கள் துதிக்கிறோம். அன்பான பிதாவே, எங்கள் பாவங்களை நீர் எண்ணாதபடிக்கு, எங்களை மீறு எண்ணாதபடிக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் எங்கள் பாவங்களை மன்னித்ததுக்காய் நன்றி. அன்பான ஆண்டவரே, நாங்கள் போற்றுகிறோம். மகிமை நிறைந்தவரையும் துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவை சோத்தரிக்கிறோம். உங்களைப் போல தேவர்கள் வானத்திலும் இல்லை பூமியிலும் எங்களை தேடி வந்த தெய்வம் ஐயா, காணாமல் போன ஆடுகளாகி எங்களை தேடி வந்த மெய்ப்பனே உமக்கு நன்றி கூறுகிறோம். அருமை இரட்சகரை நாங்கள் போற்றுகிறோம். அதிசயமானவரை பொழுகிறோம். உன்னதமானவரை நாங்கள் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஆண்டவரே நீர் எங்கள் கர்த்தர், எங்கள் தேவன். உங்களுக்கு துதிகான மகிமை உண்டாவதாக. சகல சிருஷ்டிகளும் உம்மை துதிப்பார்களாக. எல்லா மக்களும் மனம் திரும்புவார்களாக. விக்கிரகத்தை வழிபடுவர்கள் அதை விட்டு மெய்யான ஜீவன் உள்ள தேவனத்தில் திரும்புவார்களாக. எங்கள் ஆவியை உயிர்ப்பிப்பீராக. சபையிலே உம்முடைய பிரசன்னம், நம்முடைய சமூகம் நிறைந்திருப்பதாக. உன்னதமான ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தரே, கருணை கர்த்தரே, இன்ப தேவனே, அருள்நாதா, கிருபை நாதா, பரிசுத்தரே, துதிக்கிறோம். உம்மை நாங்கள் போல்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவனே உமக்கு துதிகண்ண மகிமை உமக்கு உருவாகட்டும். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரித்து ஆண்டவர் நீதிமான்களாய் பரிசுத்தவான்களாய் எங்களை மாற்றுகின்ற அன்பு இரட்சகரை துதிக்கிறோம். துதிகளே ஆண்டவரே, துதித்தலே தகுமன்றபடி துதிகளினாலே விடுதலை கொடுக்கிறவரை இந்த நாளும் விடுதலை கொடுத்த ஆண்டவரே, இந்த பொல்லாத உலகத்திலே, பாவம் நிறைந்த உலகத்திலே எங்களை பரிசுத்தமாய் வாழ அழைத்தவரே, உம்முடைய சித்தமங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறட்டும். பரம பிதாவே, வானம் உங்களுடைய சிங்காசனம், பூமி உங்களுடைய பாதப்படி. உங்கள் பாதத்தை நாங்கள் விழுந்து வணங்குகிறோம். எங்கள் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கம் கிருபையுமாயிருந்து எங்களை நழி நடத்துகின்ற உன்னத பிதாவே உமக்கு நன்றி. நாங்கள் ஆண்டவருமே தேடாத பொழுதும் போஷித்தீரப்பா. இப்பொழுதும் எங்களை போஷித்து ஆண்டவரே, எங்களை பராமரித்து பாதுகாத்து நோய்கள் தொற்றிக்கொண்டு எங்களை அழிவுக்கு நேராய் நடத்தாதபடிக்கு எங்களை பிராணனை காத்தவரே நன்றி. எங்களை அக்கிரமங்களை மன்னித்தவரே நன்றி. எங்கள் மீறுகளை மன்னித்தவரே நன்றி. அன்பின் சொரூபியே, அன்பின் தெய்வமே, மகா உன்னதமானவரே, உங்களை போற்றுகிறோம். இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துடைய நாமத்துக்கு சதா கால மகிமை உண்டாவதாக. அருமை இரட்சகரை நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் போற்றுகிறோம். என் இன்ப ஆண்டவரே உமக்கு நன்றி. பரிசுத்தரே பரிசுத்தர், அறிவே அறிவு, இரட்சகரே உடைய நாம உண்டு சதா காலமும் உண்டவதாக. ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. பிதாவே, இந்த காலை வேளையிலும் நீர் வைத்திருக்கின்ற ஆண்டவரே அருளுரைய ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக கிரியை நடப்பியும் ஆண்டவரே, இந்த நாள் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியத்தையும் எங்களுக்கு தெளிவுபடுத்தி உம்முடைய வார்த்தையானது எங்களை போஷிக்கும்படியே நாங்கள் கெஞ்சுகிறோம். யார் யார் என்னென்ன சூழ்நிலையில் எப்படி இருக்கிறார்கள் என்பதை உம்முடைய இருதயம், அவருடைய இருதய கண்கள் உடைய இருதயத்தை காண்கிறதப்பா. அவருடைய இருதயத்துக்கு ஏற்றபடி கர்த்தாவே, இந்த நாளில் உங்கள் ஜனத்தோடு நீங்கள் சந்திக்கும்படியாய், உடைய வார்த்தை சந்திக்கும்படியாய், நீ விரும்பின காரியத்தை அதை செய்து முடித்து உம்மிடத்தில் திரும்பும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி இருக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன். உட்கார்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் இந்த அருளுரைக்கு பின்பாக ஜபத்தை செய்வோம். என்னால் அப்போ நல்ல ஊக்கமாக வல்லமையாக ஜபிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே நாம் இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஜெயித்துக் கொள்வோம். வாசிப்போம் அன்பானவர்களே. ஒன்று ராஜாக்கள் அதனுடைய 18வது அதிகாரம், ஒன்று ராஜாக்கள் மன்னிக்கும் 19 அதிகாரம், ஒன்று ராஜாக்கள் ஃபர்ஸ்ட் கிங் சாப்டர் 19 4 4 வசனத்தை வாசிப்போம். அதில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறைச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி
அதாவது இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் நமக்கு தெரியும். இந்த ராஜாக்கள் புஸ்தகத்திலே வருகிற இந்த சம்பவமானது எலியா சோர்வடைந்த ஒரு சம்பவம். ஒரு தீர்க்கதரிசி சோர்வடைந்த ஒரு வார்த்தை, ஒரு ஸ்டேட்மெண்ட், அதை தான் இப்போ வாசித்தோம். கர்த்தருடைய ஒரு பலமான ஒரு தீர்க்கதரிசி, ஒரு வைராக்கியமான ஒரு ஊழியக்காரன், தன்ற உயிரையே துச்சமென மதித்து கர்த்தருடைய நாமத்துக்காக, அதாவது யெகோவாவே தேவன் என்று நிரூபித்த பேசிய ஒரு மகா தீர்க்கதரிசி எலியா, அவருடைய ஸ்டேட்மெண்ட் தான் நாங்கள் இப்போ வாசித்தோம். அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை என்ன சொல்லுங்க பார்ப்போம். அவன் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல. சாக விரும்பிய ஒரு தீர்க்கதரிசி. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஒரு ஊழியக்காரனுக்கு அல்லது தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருமா? இந்த மாதிரியான நிலைமை, எனக்கு இனி வாழ்க்கை போதும், முடிஞ்சது வாழ்க்கை, செத்துப்போன நிலைமை இருக்கும், இனி என்னத்துக்கு நான் வாழ வேண்டும் என்ற நிலைமை தேவ பிள்ளைகளுக்கு வருமா? வரும். இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் வச்சிருக்கிறார். எலியா மட்டுமல்ல, இன்னும் பல மக்கள் கூட, புகழ்பெற்ற பிரசித்தமான மக்கள் கூட அவருடைய ஸ்டேட்மெண்ட்டுகளை நான் இப்போ வாசிக்கிறோம். நீங்கள் அதை பாருங்கள், போடுங்க பார்க்கலாம். யோபு 6:8-9, இவர் சன்மார்க்கன், உத்தமன், தேவனுக்கு பயந்த, பொல்லாப்புக்கு விலகுறனுமாகிய யோபை போல ஒரு மனுஷனும் இல்லை என்று சாட்சி பெற்ற ஒரு அருமையான ஒரு மனுஷன். பாருங்கள் பாருங்கள், அவர் சொல்லுகிறார், ஆ, என் மன்றாட்டு எனக்கு அருளப்பட்டு நான் வாஞ்சிப்பதை தேவன் எனக்கு தந்து, தேவன் என்னை நொறுக்க சித்தமாய் தம்முடைய கையை நீட்டி என்னை துண்டித்து போட்டால் நலமாயிருக்கும். யோபு என்ன சொல்கிறார்? தேவன் என்ன என்ன செய்யட்டாமா? வெட்டி போட்டார், வெட்டி விடட்டும், வெட்டி துண்டு போட்டு போ, செத்த நலமாயிருக்கும். அதுதான் இப்போ அவருக்கு தேவைப்படுது. இது மாபெரும் பக்தர் அவருடைய ஸ்டேட்மெண்ட். அடுத்ததாக இன்னொரு புகழ்பெற்ற இன்னொரு தேவ மனிதர் சொன்ன வார்த்தையை வாசியுங்கள். எண்ணாகமும் 11:10 வாசிப்போம் பாருங்கள். எண்ணாகமும் 11:10 வாசியுங்கள். அந்தந்த வம்சங்களைச் சேர்ந்த ஜனங்கள் தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று அழுகிறதை மோசே கேட்டான். கர்த்தருக்கு மிகவும் கோபம் உண்டது. மோசையின் பார்வைக்கும் அது பொல்லாப்பாக இருந்தது. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினதினால் உமது அடியானுக்கு உபத்திரம் வர பண்ணினது என்ன? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனது என்ன? இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீர் இவர்களை முளையுண்கிற பாலனை தவப்பர் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலே அணைத்து கொண்டு போ என்று நீர் என்னோட சொல்லும்படி இந்த ஜனங்களை எல்லாம் கற்பந்தரித்தேனோ? இவர்களை பெற்றது நானோ? இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு எனக்கு இறைச்சி எங்கிருந்து வரும்? எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே. இந்த ஜனங்கள் எல்லாருடைய நான் ஒருவனாய் தாங்கக்கூட இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது. எனக்கு இது மிஞ்சின பாரமாயிருக்கிறது. உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால், பார்த்தீங்களா, சொல்கிறார், எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் நான் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வண்டி கொண்டார். பார்த்தீங்களா, கிருபை என்று வச்சிருக்கிறார். எனக்கு ஒரு கிருபை கிடைக்குமென்ற ஆண்டவர், அந்த சாவுதான் எனக்கு அது கிருபை என்று என்னை கொன்று போடும். இது 600,500 பேருக்கிட்ட நடத்தின ஒரு உத்தம, ஒரு மகா பிரசித்தமான ஒரு ஊழியக்காரனுடைய ஸ்டேட்மெண்ட். கண்களிலே கிருபை கிடைக்கும் என்று சொன்னான். நீங்கள் என்ன கொள்றதை தவிர, சாவை அனுமதிக்க தவிர வேறு ஒன்று வேணாம். பார்த்தீர்களா,
இன்னொரு பக்தனை பார்ப்போம். எரேமியா 20 அதிகாரம். மாபெரும் தீர்க்கதரிசி, கண்ணீரின் தீர்க்கதரிசி, தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. எரேமியா 20:14 வசனத்திலிருந்து பாருங்கள், அங்கே என்ன சொல்லப்படுகிறது? நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக, என் தாயார் என்னை பெற்ற நாள் ஆசீர்வதிக்கப்படாதிருப்பதாக, உமக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்ததென்றும் என் தகப்பனுக்கு நற்செய்தியாய் அறிவித்து அவனை மிகவும் சந்தோஷப்படுத்தின மனுஷன் சபிக்கப்பட்டான். அந்த மனுஷன் கர்த்தர் மனம் மாறாமல் கவிழ்த்து போட்ட பட்டணங்களைப் போலிருந்து காலமே அழுதலையும் மத்தியான வேளையிலே கூக்குறலையும் கேட்க கடவன். என் தாயார் எனக்கு பிரேதக்குழியும், நான் இன்றைக்கு பிரசவியாத சூளுமாய் இருக்கத்தக்கதாக கர்ப்பத்திலே நான் கொலை செய்யப்படாமற் போனது என்ன? நான் வருத்தத்தையும் சஞ்சலத்தையும் கண்டு என் நாட்கள் வெட்கமாய் கழியும்படிக்கு நான் கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்டது என்ன? பார்த்தீர்களா, இவருடையது என்ன? ஏன் நான் சாகாமல் போனேன்? கருவில வச்சு நான் அழிஞ்சிருக்கலாமே, அபோஷன் ஆகிருக்கலாமே என்ற பிறந்த நாள் சவிக்கப்படுவதாக. ஒரு ஆம்பளை புள்ள பிறந்தண்டு என்ற தவப்பனுக்கு சொண்டு போன எல்லாருக்கும் சாபந்தான், கொண்டு போனவனுக்கும் சாபந்தான். யார் அவன் கொண்டு போனவன் சந்தோஷமான செய்தி என்று என் தவப்பனுக்கு சொன்னவன் யார்? இதெல்லாம் அவனுக்கு நடக்கட்டும் என்று வாழ்க்கையை வெறுத்து தன் செத்தால் நலம் என்று சொன்ன இது மாபெரும் ஒரு தீர்க்கதரிசி. சும்மா ஆக்கள் இல்லை, மோசியும் மாபெரும் ஒரு தீர்க்கதரிசி, மாபெரும் ஊழியக்காரர் எலியா பலமுள்ள ஒரு தீர்க்கதரிசி, இப்படி பல பேர் சொல்லியிருக்கிறார். எனவே தான் கருமையானவர்களே, இந்த மாதிரியான சோர்வு நிமித்தமாக சோர்வை கண்டு வருத்தத்தை கண்டு உபத்திரங்களை கண்டு அவர்கள் தாங்கக்கூடாதபடிக்கு இவர் எல்லாரும் சாவை விரும்பிய மனிதர்கள், மா மனிதர்கள். அப்போ அவர்களே அப்படி என்று சொன்னால் இந்த காலத்தில் வாழுகின்ற மக்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும் சோர்வுகள் வரமாட்டாது என்று சொல்ல முடியுமா? வரும். என் வாழ்க்கையிலே பல முறை நான் சோர்வடைஞ்சிருக்கிறேன், அதை நான் சொல்ல வேணும், பல முறை சோர்வடைஞ்சிருக்கிறேன். இன்றைக்கு நான் நிற்கிறது அவருடைய கிருபையினால், வேறொன்றுமல்ல. கர்த்தர் மட்டும் என்னுடைய சோர்விலிருந்து என்னை கை தூக்கி இருக்காமல் இருந்தால் இன்றைக்கு நான் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இருந்திருப்பேன். அதை நான் அடித்து சொல்கிறேன். இன்றைக்கு நான் இருந்து தைரியமாய் கர்த்தருடைய சமூகத்தில் இன்று நான் மத்தியில் உங்கள் மத்தியில் பேசி கொண்டிருப்பேனால் அது அவர் கொடுத்த பாதுகாப்பு, அவர் கொடுத்த பலம். வேறொன்று நான் சொல்ல மாட்டேன், பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. எனவே இப்படிப்பட்ட பக்தர்கள் இப்படி சொன்ன உடனே என்ன நடந்தது பாருங்கள். இந்த எலியாவுடைய சம்பவத்துக்கு வருவோம். என்ன நடந்தது என்று பார்த்தால் அந்த 2 வசனத்திலே அது சொன்ன வார்த்தை அதுதான் சொல்லப்படுது. பாருங்கள், அந்த 1 ராஜாக்கள் 19:2 வார்த்தையிலே இன்னொரு ஒரு வார்த்தைக்கு பயந்துட்டார். அப்பொழுது யெசபேல் எலியாவிடத்தில் ஆள் அனுப்பி அவர்கள் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனேனானால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னார். யெசபேல், யெசபேல் யாரு? ஆகாப்பனுடைய வைஃப். அரண்மனையிலிருந்து வந்த ஒரு பயங்கரமான ஒரு சத்தம் செய்தி, டைம் கொடுத்தாச்சு, 24 hours. எலியா உனக்கு 24 hours, 24 மணித்தியாலத்துக்குள்ள நீ என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு, அந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு, பாகாலுடைய தீர்க்கதரிசிக்கு என்ன செய்தாயோ அது உனக்கு செய்யப்படும் என்று, அவ்வளவுதான். இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த அறிக்கையை, இந்த பயமுத்தலை கேட்ட உடனே இவர் ஒரேடியாக போய், வேண்டாம், கட்டா இவள் செய்யக்கூடியவள், இவள் அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம், இவளுக்கு அவ்வளோ பவர் இருக்கு. அரண்மனையில், அரண்மனையிலிருந்து வருகிறது, அரசாங்கத்திலிருந்து வருகிறது, ராஜாங்கத்திலிருந்து வருகிறது, அவளுக்கு வல்லமை இருக்கு. இல்லையா, பார்த்துட்டார், அவளுக்கு வல்லமை இருக்கு, செய்தாலும் செய்வாள், செய்யக்கூடியவள் என்று அவர் நம்பி அவர் ஓடி போகிறார். வேண்டாம் சொல்லி அவர் இங்கே ஓடி போகிற இடத்துல அந்த சூறச்செடியை கிளப்பி படுத்திருந்து, களைப்பிலே படுத்திருந்து, இப்படியாய் வண்டி என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் என்று. எனவே தானா சாவை விரும்பாத ஆண்டவர், ஆண்டவருக்கு என்ன விருப்பம் இல்லை? மனுஷன் சாகிற விருப்பம் இல்லை, துன்மார்க்கனை கூடி சாகிற விருப்பம் இல்லை,
துன்மார்க்கன் அழிவதை நான் விரும்புவேனோ? அவன் மனம் திரும்பி பிழைப்பதை நான் விரும்புகிறவன். கெட்டவன் உலகத்தில் பாவிகள் சாகிறது அவருக்கு விருப்பமா இல்லை? இந்த கொரோனா வியாதியில் மனுஷன் சாகிறது விருப்பமா இல்லை? மனுஷன் தற்கொலை செய்து சாவதா அவனுக்கு விருப்பம் இல்லை? அவருக்கு அவன் ட்ரக்ஸை குடித்தோ அல்லது அதை குடித்தோ அவன் தற்கொலை செய்து கொள்வது அவருக்கு விருப்பமே இல்லை. மனுஷன் வாழத்தான் அவருக்கு விருப்பம். அதுக்கு தான் இயேசு வந்தார் இந்த உலகத்தில், மனுஷனை வாழ வைக்க தான் வந்தார், உன்னை உன்னே வாழ வைக்க வந்தார். அந்த பாவம் தான் பெரிய பிரச்சனை. அந்த பாவத்தை நீக்கி விட்டார், அந்த பாவத்தை சுமந்தார், தேவ ஆசீர்வாதம் வரும். மறித்தாலும் அவன் பிழைப்பான். என்னை உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவனும் மறித்தாலும் பிழைப்பான் என்றபடி வாழ வைக்கத்தான் இயேசு வந்தார். அதான் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார், நோய்களை குணமாக்கினார், போஷித்தார், பசியாயிருக்களுக்கு போஷித்தார், மரித்தோரை எழுப்பினார், குஷ்டரோகிகளை சுஸ்தப்படுத்தினார். ஏன்? மனுஷன் வாழ வேண்டும் என்ற ஒரே இதில் தான். மனுஷரை வாழ வைக்கவே இயேசு கிறிஸ்து வந்தார் ஒழிய அவர் தான் வாழ்வதற்காக இந்த பூமியிலே வரவில்லை. இந்த நாட்களில் எல்லா சாமியாரும் எல்லா பெரியும் தாங்க வாழத்தான் இருக்கிறார். ஆனால் இவரோ மற்றவர்கள் வாழத்தக்கதை வந்தார், மற்றவர்களை வாழ வைக்க. இதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கும் மற்ற சாமியார்களுக்கும் இன்றைக்கு இருக்கிற அநேக பக்தர்களுக்குள்ள மக்களுக்கு உள்ள வித்தியாசம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே இதை பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள ஆண்டவர் என்ன செய்தார்? ஓகோ என்ற பிள்ளை சூழ்ந்து போயிட்டான், நல்ல ஒரு வேலையை செய்தான், வைராக்கியமாக எனக்கு சாட்சியாய் வாழ்ந்தான், உத்தமமாய் ஊழியங்களை செய்தான். இப்போ ஒரு பிசாசினாலோ சோதனை வந்துட்டது, ஒரு பயமுறுத்தல் வந்துட்டது. எனவே ஒரு ஓடி வனாந்திரத்தில் ஓடி அப்படியே இருந்து 4:5 வாசிக்கும் பொழுது பாருங்கள், வாசித்து பாருங்கள், வாசிக்கள் பார்க்கலாம். ஒருவர் 4:5 அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூறு செடியின்கள் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கத்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறச்செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுதோ ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2 வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். பார்த்தீங்களா, ஒரு அருமையான ஒரு தகப்பன் அல்ல, ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை சோத்து போய் இருக்கும் பொழுது, அவன் அப்படியாக இருக்கும் பொழுது அவனுக்கு முதலாவது அவனுக்கு தேவை, அவன் பசியோடு இருக்கிறான், மிக பலவீனப்பட்டிருக்கிறான். அவனுக்கு இப்போ சிந்திக்கிறதுக்கு கூட அவனுக்கு பலம் இல்லை. எனவே தான் நாங்கள் பாடினோமே ஒரு பாட்டு, தூதர்கள் உண்ணும் உணவால் ஜனத்தை போஷித்தீரே என்றபடி, இந்த கேக் அல்லது இந்த அப்பம் இந்த இது சுட சுட அப்படியே கொண்டு வந்து கொடுக்குறான் உத்தவ தூதர். எங்கேருந்து இது வந்திருக்கும், எங்கேருந்து வந்திருக்கும்? அப்போ தூதர்களுடைய சாப்பாடெல்லாம் இருக்குது, கொண்டு வேண்டும் அவனுக்குடன். இந்த எலியாவை அது சாப்பிடும் பொழுதே எலியா யோசிச்சிருக்கலாம், ஒரு நாள் நான் பசியாக இருந்த பொழுது எனக்கு காகங்களை அனுப்பி இறைச்சியெல்லாம் கொண்டு வந்து கொடுத்த கர்த்தர், அடுத்த நாள் கொஞ்ச நாள் கழித்து ஒரு விதவை வீட்டில் எனக்கு அப்பத்தை சாப்பாட்டுக்கு எனக்கு ஆயத்தப்படுத்திய கர்த்தர், இவ்வளோ கண்களை வைத்து பராமரிக்கிற கர்த்தர், இப்பொழுது கூட களைத்து போய் சோர்ந்து போயிருக்கிற எனக்கு இப்படி மனம் இறங்கி கடிந்து கொள்ளாதபடிக்கு முதல்ல அவனுக்கு சாப்பாட்டை கொடுத்து தண்ணீரும் ஒரு ஜக்க ஜோக்கில் தண்ணீரை கொடுத்து, குடி, சாப்பிடு, ஓய்வெடு என்றபடி பராமரிக்கிறத பார்க்குறோம். என் பிள்ளைகளை, நீங்கள் சோர்ந்து போயிருக்கும் பொழுது உங்களை யாருமே கவனிக்கவில்லை என்று நீங்கள் நினைக்காதே. ஒருவேளை எங்கே நினைக்கலாம், என்னை யார் பார்க்க போகிறார்கள், யார் என்னை பலத்த போகிறார்கள் என்று. உங்களை கண்காணிக்க ஒரு இருக்கு, உங்களை பலப்படுத்த வேண்டிய விதம் அவருக்கு தெரியும். உங்களுடைய சோர்வை கண்டு அவர் உங்களை கடிந்து கொள்ள போகிறதில்லை, நம்முடைய சோர்வை கண்டு. இது மனுஷனுக்கு வருகிற ஒரு இயற்கை என்று அவருக்கு தெரியும், மனுஷன் சோர்வடைகிறவன் அவருக்கு தெரியும். எனவே தான் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த எலியா செய்த ஒரு பிள்ளை ஜபித்திருக்கலாமே, இந்த சோர்வான நேரத்தில் ஜபம் பண்ணியிருக்கலாமே, சோர்ந்து படுத்து நித்திரையாயிட்டார். அதுதான் அவர் செய்த பிள்ளையோன்று. ஆனால் அவ்வளவு தூரத்துக்கு அவருடைய மனதில் சோர்வு உண்டாயிட்டது, ஜபிக்க கூட முடியாமல் போயிட்டது. இப்படிப்பட்ட ஒரு வல்ல தீர்க்க தரிசிக்கு அவர் 2 படுத்துட்டார். 2 அவருக்கு சாப்பாட்டை கொடுத்து தட்டி எழுப்பி, நீ செய்ய வேண்டிய போக வேண்டிய தூரம்
பெருகுகிறோம். அது என்ன தூரம்? ஓர் இந்த தூரம் இல்லை, நீ செய்ய வேண்டிய ஆவிக்குரிய காரியங்கள் வேலை நிறைய இருக்கிறாப்பா. நீ இப்போ சாக துடிக்கிறேன், உன்னை கொண்டு நான் பெரிய காரியம் செய்ய இருக்கிறேன், உன்னை கொண்டு நான் வழி நடத்த இருக்கிறேன், இதுக்கிடையில் நீ சாக விரும்புகிறாயே, இது முடிவல்ல, போரு, நீ போக வேண்டிய தூரம் அநேகமென்றால் அவர் சரீரப்பிரகாரமாகவும் போக வேண்டிய தூரமும் இருக்குது, செய்ய வேண்டிய வேலையும் இருக்குது, நிறைய ஆவிக்குரிய வேலை. அதனால் ஆண்டவர் விடுவாரா? இல்லை. பாருங்க, ஏழு எட்டை வாசிக்கும் பொழுது போறார். பாருங்க, ஏழு எட்டு. கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாந்தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். 40 நாள் சாப்பாட்டுடைய பெலத்தை பார்த்துக்கலாம். 40 நாள் பசி இல்லை, புது பெல நடைத்து அந்த ஓரப் அந்த மலைக்கு போகிறார். அங்கே 9 வசனம். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். பார்த்தீங்களா, இது அந்த அருமையான ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு என்ன இங்க வேலை? இன்னும் சொல்ல போனால், என்ன இங்க வந்த, எதுக்கு நீ இங்க நிற்கிற? கெபிக்குள்ளே போய் அவர் போய் அங்கே இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லையில் அந்த கெபிக்குள்ளே போ, அந்த ஓரேப் மலைக்கு போ, அந்த இடத்துக்கு போன்று ஆண்டவர் எலியாவுக்கு சொல்லலை. இவர் தான் அங்கே போகிறார். ஏன், அந்த ஓரேப் மலையில் தான் என்ன நடந்தது? அந்த மக்கள் கட்டளை பெற்ற இடம். எனவே அங்கே போவோம், அந்த கெபிக்குள்ளே போவோம், மோசை இருந்த இடத்துக்குள்ளே போவோம் என்று போகிறார். ஆண்டவர் கிட்ட, ஏண்டா, ஏன் எலியா இந்த இடத்துக்குள்ளே வந்திருக்கிறார்? அப்ப எலியாவுக்கு தெரிஞ்சிருக்கணும், என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிற கர்த்தர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார், எங்க போனாலும் என்னை பார்க்கிறார். என்ன வேலை உனக்கு இங்க? உன்னை யார் இங்க வர சொன்னது? ஏன் இங்க இருக்கிற? ஆதாம் பாவம் செய்த உடனே என்ன கேட்டார்? ஓடி ஒழித்த உடனே ஆண்டவர் என்ன கேட்டார்? ஆதாம் எங்க இருக்கிறார்? தெரியும், பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப இவ்வளவு ஒரு உற்சாகமான செய்தி, சோர்ந்து போயிருக்கிற சகோதரனே, சகோதரியே, குடும்பங்களே, உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதே நமக்கு ஒரு பெரிய உற்சாகம் தரும். என்னை யாரும் பார்க்காம இருக்கலாம், இந்த இருதய சோர்வு, இந்த இதயத்தினுடைய சோர்வு யாருக்குமே தெரியாதென்று நீங்க நினைக்கலாம். உன் தகப்பன் தாய்க்கு தெரியாமல் இருக்கலாம், நண்பர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், உன்னுடைய வியாகுலம், ஆனால் கர்த்தர் அறிகிறார். ஆகாரே, நீ எங்கே போகிறாய்? வனாந்தரத்தில் ஓடிப்போன ஆகாரே பார்த்தார், நீர் என்னை காண்கிற தெய்வம் பேர் வைத்தார். வனாந்தரம் என்று சொன்னால் அங்கே யாருமே இல்லை, ஒரு மனித சஞ்சாரமே இல்லாத இடத்துல. ஆனால் அவள் நினைச்சால் ஒருவருமே இல்லை என்று, நான் வனாந்தரத்திலும் இருக்கிறேன், வனாந்தரத்திலும் என் கண்கள் இருக்கிறது, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவை கொண்டு வருகிறது. சங்கீதக்காரன் படிக்கிறான், 139 சங்கீதத்தில் எடுக்க தேவையில்லை, உமக்கு கர்த்தாவே என் எழுந்திருக்குதலையும் என் உட்காதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறீர், பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கே இருக்கிறீர், விடிய காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களில் தங்கினாலும் உமது கை என்னை நடத்தும், அங்கே இருக்கிறீர், உமக்கு மறைவாக நான் எங்கே போவேன். இப்படிப்பட்ட பக்தர் இருக்கும் பொழுதே ஒரு தேவ பிள்ளையை கர்த்தர் கைவிட்டுருவார், சோர்ந்து போய்விடுவார், ஒரு நாள் விட மாட்டேன். எலியாவுக்கு அது, எலியாவுக்கு ஒரு பாடம் இருக்கு. எலியா, உனக்கு என்ன இங்கே வேலை? உன்னை யார் இங்கே வர சொன்னது? ஏன் இங்கே வந்தன்றபடி அவர் கேட்கிறார். உனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் வச்சிருக்கிறேன், நீ அங்கேயெல்லாம் போய் வேலை செய்ய வேண்டும் என்றபடியாக அழைக்கிற அவற்ற பதில பாருங்க என்ன சொல்கிறார். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன், இஸ்ரவேலர் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் என்றான். அதற்கு அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். போதும், பாருங்க இதுல என்ன சொல்றார். முதலாவது என்ன செய்? வெளியவான், முதல் வெளியவான், வெளியவான் அவனோட கதைக்கிறான், உள்ளுக்குள்ள இருக்காது. முதலாவது கர்த்தருடைய சமூகத்துக்கு வா. சோர்ந்து போயிருக்கிற எலியாக்களே, சோர்ந்து போயிருக்கிற மக்களே, முதல் வெளியே வாங்க. சோர்ந்து போய் உங்களுடைய படுக்கையில் இருக்காமல், உங்களுடைய அறைக்குள்ளே இருக்காமல் நீங்கள் சோர்ந்து போயிருக்காங்க, முதல் வெளியே வாங்க. வெளியே தவ சமூகத்தில் இருந்து நில், தேவ சமூகத்தில் வந்து நில்,
அப்பா ஆண்டவர் பேசுறார். என்ன பேசுறார் பாருங்க, காட்டுறார். இதோ கர்த்தர் கடந்து போனார், கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலையை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று, பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்னி உண்டாயிற்று, அக்னியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்னிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. பாருங்கள், மூன்று வல்லமைகள் கடந்து போச்சு எலியாவுக்கு. எலியா வந்து நில்லு, நான் உன்னோட பேச போறேன் பார். பேசுறதுக்கு முன்பாக மூன்று வல்லமைகளை காட்டினார். ஒன்று என்ன? கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று. பெருங்காற்று அட்டுச்சு, புயல் காற்று சும்மா அட்டுச்சு. அப்படி பலத்த காற்று பார்த்துருக்கீங்களா? புயல் காற்று, அது பார்த்த மனுஷன் என்ன செய்வான்? நடுங்குவான். ரெண்டாவது, ஆனாலும் அந்த காற்றிலே கத்தர் இருக்கவில்லை, காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சிக்கு மக்கள் பயப்படுவார்கள் இல்லையா? நடுங்கிரும். அந்த வல்லமை அதிலும் கர்த்தர் இல்லை. மூன்றாவது, பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று, அக்கினியிலும் கத்தர் இருக்கு. அக்கினிக்கு பயக்கள் பயப்படுவார்களா? நெருப்புக்கு பயப்படுவார்கள். பாருங்க, சில சமர் டைம்களில் நாடுகள் காடுகள் பற்றி எரியும் பொழுது பெரிய பெரிய வல்லரசு நாடுகள் தத்தளிக்குது. இப்போ அமெரிக்காவில் எரியதாக்கும், எரிஞ்சு கொண்டிருக்கு இங்கே இடத்துல, தெரியாத மாகாணத்தில் கலிபோர்னியாவிலையா, மற்றது இந்த ஆஸ்திரேலியாவில் எரிய ஆரம்பிக்கும் சில பட்டணங்கள். நெருப்பு வந்து அரசாங்கம் திகிலடைவார்கள். எப்படி அந்த காட்டு தீயை அணைப்பது, எப்படி அதை சமாளிப்பது என்பதெல்லாம் அவர்கள் தட்டு தடுமாறி பயப்படுவது. ரெண்டாவது, பூமி அதிர்ச்சி. ஜப்பான்களில் பார்க்கும் பொழுது, ஜப்பான்கள் சுனாமி அது இது வரும் பொழுது நடுங்குவார்கள். அப்படியே தேசம் பாழாய்ப்போகும், அரசாங்கங்கள் நடுங்கி வெளிரி போகும். அடுத்தது சுழல் காற்று வந்தாண்டு அப்படியே நாட்டையும் தேசத்தையும் கிராமத்தையும் அப்படியே அள்ளி கொண்டு போய்விடும், கூரை எல்லாவற்றையும். அரசாங்கங்கள் நடுங்கும், பயப்படுங்கள். அப்பா எலியாவுக்கு சொல்ல வருகிறார், இந்த மூன்று வல்லமைக்கு முன்பாக இந்த இயேசுவேலுடைய அரண்மனை வல்லமை ஒன்றுமில்லை, நடுங்கி போவார். என்னுடைய வல்லமை தான் பெருசு. இந்த இயேசுவேல் சொன்னாலே அந்த அரண்மனையிலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது. நாளைக்கு 24 hours உன்னுடைய தலையை நான் வாங்குவேன் என்று சொன்ன அந்த வல்லமையின் வார்த்தைகள் இந்த வல்லமைக்கு முன்பாக ஒன்றுமில்லை. எலி தைரியமாயிரண்டும் மெசேஜ் கொடுக்குறார் எலியா. எந்த மூளைக்கு அவன், உனக்கு எதிராக மக்கள் பேசலாம், அன்பானவர்களை உங்களுக்கு எதிராக அரசாங்கங்கள் எழுப்பலாம், உங்களுக்கு எதிராக காரியங்கள் வரலாம். அந்த வல்லமைக்கு முன்பாக, கர்த்தருடைய வல்லமைக்கு முன்பாக அது ஒரு வல்லமை ஒன்றுமே ஆகாது. எலியாவுக்கு படிக்க வேண்டிய படம், யாரும் இதை பேசலாம், யாரும் உன்னை பயமுறுத்தலாம், எவர் உன்னைக்கு அதை செய்து காட்டுறோம் பார் என்று எழும்பலாம், நான் நடத்தி காட்டுகிறேன் பார் என்று சொல்லலாம். பயப்படாதீர்கள். ஐயோ, இந்த அரசாங்கம் என்னை தூக்கி எறியுமோ, அல்லது சிறைச்சாலை என்னை அதை செய்யுமோ, அல்லது இந்த பண கஷ்டம், இந்த கொரோனாவோ, எதுவோ எந்த வல்லமை வந்தாலும் நீ பயப்படாதே. இந்த பார், கர்த்தருடைய வல்லமை அது பெருசாக இருக்கு. அதுதான் எலியாவுக்குரிய செய்தி. இந்த வல்லமை என்னத்துக்கு? நீ போய் இயேசுவேலுடைய அந்த படி கத்துற, அதுக்கே பயப்பட்டு நடுங்கி சோத்து போயிருக்கிற எலியாவே என்று. கர்த்தருடைய வல்லமையை நம்பு. இன்றைக்கு நாம் அதெல்லாம் விடுவோம், நம்ப மாட்டோம். நாம் மற்றவர்கள் சொல்கிற வல்லமையைத்தான் நாம் என்ன செய்கிறோம், நம்புவோம். முதல் வெளியவா வெளியவா என்று, முதல் வெளியவா என்ற சமூகத்தில் இரு, அப்போ தெரியும் நான் யார் என்று. ஆபிரகாமை கூப்பிட்டார், ஆபிரகாம் வெளியவா, நட வானத்தந்தாந்து பேர் வெளியவா. முதலாவது, ஐயோ எனக்கு பிள்ளைகள் இல்லையே, ஒன்றுக்கு இல்லையே, சாரால் 100 வயதாக போயிட்டுது, இப்படி அவளுக்கு எப்படி கற்பம் தெரிக்கும், கற்பம் செத்து போச்சுது, நானும் கிழவனாய் போய்விட்டேன். முதல் வழியவா பார், வானத்து நட்சத்திரம் கடற்கரை மணலை பார், முதல் வழியை வந்து பார். அப்படி வழியவா என்று சொன்னால் தேவ சமூகத்துக்கு வா. சோர்ந்து போயிருக்கும் பொழுது, தள்ளாடிக்கும் பொழுது கத்துடைய சமூகத்தில் ஜபிச்சு பாருங்கள், வேதம் வாசித்து பாருங்கள், உங்களுக்குள்ளே ஒரு புது பெலன் இறங்குவது. எனவே தான் வேதத்தை வாசிக்கிறோம். பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, இதுலாம் கர்த்தர் இல்லை, இந்த வல்லமைக்குள்ள இல்லை. பூமி அதிர்ச்சி வல்லமையிலும் இல்லை, காற்றிலும் இல்லை, ஒன்றும் இல்லை. பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்று. பரிசுத்த ஆவியினாலே அவர்களுக்கு ஆவி கொடுப்பார். அந்த பரிசுத்தாவி வரும்பொழுது தான் நீங்கள் பெல நடைந்து என்று சொல்லப்பட்டிருக்கு, ஸ்ட்ராங் ஆவீர்கள் என்று. அதான் தேவ சமூகத்துக்கு நாங்கள் தினம் ஜபிக்க வேண்டும். அவர் ஜபத்தை விட்டால் என்ன செய்யும், சோர்வுகள் அதிகரித்து கொண்டு போவோம். தேவ சமூகத்தில் வெளியே வா, முதலாவது வந்து நில்லு.
பார் என்று வல்லமை என்று வேதத்தை வாசித்துப்பார். நான் யார் ஜெபித்துப்பார் வல்லமை எப்படி பரிசுத்தாவை நிறைவேற்றுவார் என்று. அப்போதான் நமக்கு ஒரு புது பலன் வரும். கர்த்தரின் நம்பிக்கை என் கண்மலையும் என் கோட்டையும் என் ஜீவனும், நான் யாருக்கு பயப்படுவேன், உம்மாலை நான் ஒரு சேனைக்குள்ளும் பாய்வேன் ஒரு மதிலையும் தாண்டுவேன் என்று சொல்ல முடியும். இல்லாட்டி கடைசி ஒன்று சொல்ல இல்லாத வெறும் பாட்டில் மட்டும் பாடிட்டு போகணும். எனக்கு அருமையானவர்கள், எனவே தான் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கும் பொழுது அப்படியா தன்னுடைய ஊழியக்காரனை, தன்னுடைய ஜனத்தை, தன்னுடைய மனுஷனை, தன் நம்பி இருக்கிறவனை அவர் பலப்படுத்துகிற விஷயத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். இதே குத்த செயல்தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கிறோம். சீடர்கள் எல்லாரும் அந்த பெந்தெகோஸ்தினால ஒருமனப்பட்டு கூடியிருக்கிறார்கள். அங்கே என்ன வந்துச்சு? பள்ளத்த காற்று, இடிமுழக்க சத்தம், அக்னிமயமான நாவுகள் அப்படியே வந்துருச்சு. அந்த வல்லமையை கர்த்தர், அந்த வல்லமை நமக்குள்ளே இருக்கு, சபைக்குள்ளே இருக்கு, உனக்குள்ளே இருக்கு. பரிசுத்தாவியுடைய வல்லமை பிரையை நாங்கள் சூழ்ந்து போகணும். அந்த வல்லமை விசுவாசிக்கிறீர்களா? அதை நீங்கள் தட்டி எழுப்ப வேணும். அவர் சோர்ந்து போகிறவனுக்கு என்ன செய்கிறாராம்? சத்துவத்தை பிறகப்படுகிறார். அதைத்தான் பாருங்கள் இந்த எலியாவுக்கு. அந்த நாட்களில் எலியாவை பாருங்கள். அந்த நாள் இயேசு கிறிஸ்து உபத்திரப்பட்ட பொழுது, அவருடைய அவர் அப்படியே வியாகுலப்பட்ட பொழுது, அவரை உற்சாகப்படுத்தி அவரை தைரியப்படுத்துறது யார்? ஒரு தூதன். ஒரு தூதன் வந்து அவரை பலப்படுத்தினான் என்று, தைரியமா இருங்க என்று. அவருடைய வியர்வை இரத்த பெருந்துளிகளாய் விழுந்த பொழுது. ஆனால் இன்றைக்கு நம்மை ஒரு தூதன் பலப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எலியாவை அன்று ஒரு தூதன் பலப்படுத்தினான். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு தூதன் நமக்கு அனுப்ப போறதில்லை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலம் உண்டு. ஏசு கிறிஸ்துவை உன்னை பலப்படுத்துகிறார். இதைத்தான் பவுல் கேட்டார் அன்பானவர்களே. என் பலவீனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாயிருக்கும் என்றார். என் கிருபை உனக்கு போதும் என்றார். அவ்வளவு மகா ஆண்டவரை நமக்கு பலப்படுத்துகிறார். எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் பார்த்தீர்களா? எலியா, மோசே இவர்களுக்கு ஒரு தூதனை அனுப்பி பலப்படுத்தினார். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு தூதனை வந்தார். ஆனால் இன்றைக்கு நமக்கு இன்றைக்கு உன்னை பலப்படுத்த பிதாவானவர் தம்முடைய குமாரனை தந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு சிலாக்கியம். அதனால் தான் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்க்கையை கண்டு நாம் உடைந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வியாதி, இந்த உலகத்தில் குடும்ப வாழ்க்கையில் கஷ்டங்கள், துன்பங்கள், பிரிவினைகள், ஏமாற்றங்கள், துன்பங்களை கண்டு ஒரு நாள் நீங்கள் கைகளை தளர விடாதீர்கள். தள்ளாடுகிற கால்களை நீங்கள் விட்டு விடாதீர்கள். தைரியப்படுத்துங்கள். தள்ளாடுகிற கைகளை உயர்த்துங்கள், கால்களை பலப்படுத்துங்கள். இந்த யேசுபேலுக்கு அதுக்கு பிறகு ஆண்டு பெரிய ஊழியத்தை கொடுக்கிறார். அப்படி அல்ல, பாருங்கள் 16 வசனத்தை வாசிப்போம். பின்பு நிம்சியின் குமாரனாய யெகூவை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, அதே வேலை கொடுக்கிறார் பார். அந்த அவன் யெகூவை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. ஆபேல் மெகோலா ஊரான சப்பாத்தின் குமாரனாய எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. 15 வசனத்தை இன்னொரு. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் பலியாய் பனாந்திரந்துக்கு திரும்பி போய் ஆசகேரை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. சீரியாவின் மேல் ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணு. இஸ்ரேலில் யெகுவை அபிஷேகம் பண்ணு. உன்னுடைய இடத்துல எலிசாவை நீ அபிஷேகம் பண்ணு. அவன் இந்த பாஸ் இந்த பால்கள் தீர்க்கதரிசி தலையிலத்தை அவன் பட்டி போட்டுருவான். அவன் இந்த பாடம் படிப்பிப்பான். இந்த இயேசுவேலுக்கு எல்லாருக்கும் நல்ல பாடம் படிப்பிப்போம். உண்ட இடத்துல அவன் வை என்றெல்லாம் நிறைய வேலை. எவ்வளவு சாவை விரும்பினார்! சாவில்லாமல் உயிரோடு எடுத்துக் கொள்ளப்பட்டார். சாவை விரும்பின தீர்க்க தரிசியான சாவக்கானையில் உயிரோட வந்து அப்படி அக்னி கொண்டு போய்பட்டது. ஆனால் நிறைய வேலையை கொடுத்தார். பார்த்தீங்களா அன்பானவர்களே? எனவே தேவன் இஸ்ரவேலருக்கு நல்லவராகவே இருந்தார் என்றபடி நமக்கு நல்லவரார். படகு பயணத்திலே சீடர்கள் என்ன செய்தார்கள்? ஆவேசம் பயந்து நடுங்கினார்கள். இயேசு கடலின் மேல் 4 சாமத்திலே நடந்து வருகிறார் என்ன சொன்னார்? பயப்படாதீர்கள், நான் தான். அவர் கத்தி குளறி பயந்து நடந்தார்கள், சோந்து போனார்கள். அது நான் தான் என்று. எனவே இப்படிப்பட்ட நம்முடைய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடியினால நாங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நாம் தளர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய வல்லமையை பாருங்கள். சங்கீதக்காரன் என்று சொல்லுகிறான் பாருங்கள். 53 சங்கீதக்காரன் சொல்லுகிறான் பாருங்கள். சங்கீதம் 53 வாசியுங்கள். நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிறார். அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா
வல்லமைக்கு முன்பாக யார் எங்கு நிற்க முடியும்? ஏதோ இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அவர் ஏதோ பலம் இல்லாதவர், ஒரு அப்பாவி, பாவம், என்ன வழி இல்லை, என்ன செய்கிறது, நாங்களாவது அவருக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணோம். அவர் இப்போ சர்வ வல்லமையோடு கூட இருக்கிறார். நம்முடைய தேவன் வருவார், இயேசு கிறிஸ்து வருவார், அவர் இந்த வல்லமையோடு தான் இருக்கிறார். அவர் நம்மை அவர் பராமரிக்க, நம்மை கவனிக்க, உன்னை போஷிக்க, உன்னுடைய எதிர்ப்புகள் இதெல்லாவற்றையும் செய்வதற்கு அவருடைய உயிரோடு தான் இருக்கிறார். எனவே தைரியமாக கிருபா சந்தைக்கு வா, என்ன பிரச்சனை என்னன்னு அவரிடத்துல கொண்டு வா. எப்பேற்பட்ட காரியம், தலைகளை போனாலும் பரவாயில்லை, கொண்டு வந்து வை அவரிடத்தில். வெளியே வா, முதலாவது வந்து கொண்டு வை அவரிடத்துல. அப்போ தான் தெரியும் ஆண்டவர் யாருன்னு. சோர்ந்து படுத்து சோர்ந்து அப்படி இப்படி கிவ் அப் பண்ண வேண்டி, தற்கொலை அந்த இதுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இப்போ உங்கள் நமக்கு ஆண்டவர் யாருன்னு தெரியும். அறியாத மக்கள் போய் தண்டவாளத்தில் கொண்டு போய் தலையை வைக்கிறாங்க, அப்பாவியான மக்கள் கொன்று போடுகிறார்கள். இதெல்லாம் ஆண்டவர் விருப்பமான காரியமா? இல்லை. சோர்ந்து போயிருப்பது இன்னும் தான், நான் உயிரோடு இருக்கிறேன் கொண்டு வான். பவுலுக்கு வராத சோர்வுகளா? அவரே சொல்றாரு, நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் சோர்ந்து போகிறது இல்லை. அவர்கள் இல்லாத இதுகளா? ஆண்டவர் எவ்வளோ பலப்படுத்தி கொண்டே வந்தார் பவுலை. பவுலே நீ பயப்படாமல் பேசு. கொருந்து பட்டத்தில் வந்தோடனே அவர் பயந்துட்டார். அப்படியே பவுலே நீ பயப்படாமல் பேசு, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் இருக்கிறார், தைரியமாக பேசு, நான் உன்னோட கூட இருக்கிறேன். அது போதாது வார்த்தை. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். மக்கள் பயமுறுத்துவார்கள், உன்னை அவமானப்படுத்துவார்கள், அதை செய்யாத, இப்படி செய்வேன், அப்படி நடப்பான், யார் இதை சொல்லுவார்கள்? நீ தேவப்பிள்ளை, நீதியாய் நடந்தால் நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன் பக்கம் என்னோட வாழ்க்கையில் நான் நிறைய அனுபவத்தை நான் ஆண்டவரை பார்த்துருக்குறேன். எனக்கு வராத பயமுறுத்தல்களா, நான் சந்திக்காத எசவேல்களா, இன்றைக்கும் இருக்குது தான் எசவேல்களா, எத்தனை எசவேல்கள் பண்ணார் ஆண்டோட, எவ்வளோ அடித்து முடைச்சி வச்சுருக்கிறார், எத்தனை பேர் நான் சந்திச்சிருக்கிறேன் என்ற ஊழியத்தில். இந்த 34 வருஷத்தில் ஆரம்ப நாட்களில் அவர் அழைக்கும் பொழுது ஊழியத்தில் கன்ஃபார்ம் பண்ணி தான் கொடுத்து அனுப்பு. நான் சும்மாவை நான் ஊழியத்துக்கு வரவில்லை. அவர் வரும்பொழுது எனக்கு உறுதிப்படுத்தி, ஒரு நாளைக்கு அந்த உறுதிப்படுத்துகிற வசனத்தை நான் காட்டுவேன். நான் சும்மா ஒரு ஊழியத்தை ஒரு நல்லா இருக்குமே செய்த நல்ல மண்டு வந்தால் இல்லைனா, நான் ஆரம்ப நாட்களில் என் மகன் ராஃபேல போல் வெறும் மொழிபெயர்ப்பு மட்டும்தான். நான் அருமையான ஒரு மொழிபெயர்ப்பாளர். உனக்கு அன்னொருத்த கிருபையினால் தட்சி மக்களுக்கு அந்த மொழிபெயர்த்துட்டான் போகிறது உங்களுக்கு தெரியும். அந்த இங்கிலீஷில் ஒன்றா நான், அவருக்கு ரெண்டாவது லாங்குவேஜ், எனக்கு ரெண்டாவது லாங்குவேஜ், ஏதோ தமிழ் மக்களில் சொல்லிக்கப்பட்டு வந்தது. அப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் இந்த வசனத்துக்கு, இந்த ஊழியத்தை கொண்டு வந்தார். அப்பொழுதே அவர் சொன்ன வார்த்தை நான் எடுத்து வாசிக்கிறேன். ஏசையா 41:10 என்ன, இந்த புதியவர்கள் அநேக மக்களுக்கு இதை தெரிய வேண்டும் என்பதற்காக நான் பேசுகிறேன் சாட்சியாக. ஏசையா 41:10 என்ன, உங்களை தைரியப்படுத்தத்தான் அதை பேசுகிறேனே ஒழிய, அந்த அதில் பாருங்கள் ஏசையா தீர்க்கதரிசி பாருங்கள். ஆ, அந்த பயப்படாதே, ஆ வாசிங்க, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் பலது கரத்தால் உன்னை தாங்குவேன். பிறகு அந்த ஊழியத்துக்கு அழைப்பு கொடுக்கும் பொழுது இவர் இப்படியே சொல்லி அதில் வாசிங்க, யாக்கோபு என்னும் பூச்சியே, வாசிங்க 43, ஆ மன்னிக்க 43, அப்படியே இதெல்லாம் பேச எனக்கு 43. இப்போதும் ஜாக்கோவே, எத்தனையா வசனம், முதலாம் வசனம், இப்போதும் இல்லை 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 இது இல்லை, 41 வருது, புலப்பாதைங்க போட்டு, 41:14 41:14 எல்லாம் தெரியுமா, யாக்கோபு என்னும் பூச்சியே, யாக்கோபு என்னும் பூச்சியே, இதுதான் ஆண்டாட்ட ஊழி அழைக்கிறது முன்பாக என்னை கூப்பிட்டது பூச்சி ஜவான். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய, இப்படி வாசிக்கணும், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இந்த பூச்சி அது என்ன செய்யுமா பாருங்க, 15 அந்த பூச்சி, இதோ போர் அடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள யந்திரமாக்குகிறேன், நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதறுக்கு ஒப்பாக்கி விடுவாய். எது பூச்சி, இந்த பூச்சி செய்ய போகிற காரியம் மலைகளை நொறுக்கி உடைச்சி விட்டுறோம். அந்த அப்படிப்பட்ட ஒரு பல்லு நான் உனக்கு தருவேன், அந்த யந்திரம் உள்ள பல்லு.
எனக்கு இது விளங்கே இல்லை. இந்த இது அந்த பூச்சி செய்ய போய் இது எனக்கு விளங்கே இல்லை. இது என்ன ஆண்டவர் என் நிலத்திற்கு ஆண்டவர் பேசுகிறார், ஊழியத்துக்கு அழைக்கிறார், இப்படி வருகிறன்று ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்து விட்டார். இது நாம் பார்த்து எனக்கு வசனம் கிடைத்து இப்படி யோசிச்சு கொண்டிருக்க ரெண்டாம் மூன்றாம் நாள் ஒருவர் ஓடி வந்து சொல்லுகிறார், அந்த நாட்களில் என்ன பாஸ்டர்னு கூப்பிட மாட்டார்கள், உரிமையாக அண்ணன் என்று கூப்பிடுவார்கள். அண்ணன் என்று அண்ணன் நான் ஒரு கனவு கண்ட தரிசன கனவு கண்ட என்ன கனவு, நீங்கள் ஒரு டிராக்டர் மிஷினை வைத்துக்கொண்டு சும்மா சூடடிச்சு கொண்டு இருக்கிறீங்க, அப்படி வயல் அப்படி இப்படி செய்து கொண்டு எல்லாம் உலக இது செய்கிறீங்க என்று பார்த்தேன். ஆ அப்பா எனக்கு விளங்கிட்டது, இது கன்ஃபார்ம் என்ன அண்ணன்டா கூப்பிடுவாங்க. அப்புறம் இன்னொரு இடத்துல போகும்போது அண்ணன் நான் ஒரு கனவு கண்ட ஒரு இடத்துலேருந்து என்ன, நீங்கள் இந்த கடலில் போய் நாங்கள் எல்லோரும் போய் ஒரு போட்டு வலையில் போட்டு மீன் எடுக்கிறோம், மீன்களாக வள்ளி வள்ளி மீன்களாக நீங்கள் சேர்க்குறீங்க, சில இதில் தூக்கி அறியிறீங்க. அப்போ இது கன்ஃபார்ம் எல்லாம் வருகிறது, கொஞ்சம் அறியுது. பிறகு பள்ளிக்கூடத்துக்கு போனால் அங்கே பள்ளிக்கூடத்தில் எனக்கு தீர்க்க தரிசனமாக அவக்கு ஒன்றுமே தெரியாது, நான் எழுதுகிற விதத்தை பார்த்துட்டு எனக்கு ஒரு வேர்ட் சொன்னார்கள், நிஜர் போய் அந்த வசனத்தை எழுதன்ட்டு நான் அப்படி எழுதும் பொழுதே பின்னிக்கிறத சொன்னார்கள், உன் யோ ப்ரொஃபஷனலிஸ்ட் டீச்சிங்னு சொல்லி தீர்க்க தரிசனம். அப்போ எனக்கு விளங்கிட்டு கத்தை இந்த மாதிரி என்ன பிடிக்கும். அப்போ அதனால் அந்தலிருந்து எனக்கு வார்த்தைகள் ஆண்டர் கொடுக்குற வார்த்தைகள் பிரசங்கம் எல்லாம் இந்த மாதிரி தான். அதாவது இந்த இட்டி முழக்கம் மாதிரி அந்த ஒன்றில் சபையில் நிலைச்சிருப்ப அலறி வழியில் போவேன், அல்லது ஆத்மாவில் கிளீன் பண்ணி சொல்லிட்டு ஆத்மாவை மாறுவேன். ரெண்டில் ஒன்று நடக்கும். அப்படி தான் இன்றைக்கு நடந்து கொண்டு வருது. இதை பேசுகிறேன் நான், இதான் சொல்கிறதுக்கு காரணம் அநேக மக்களுக்கு இது இந்த அழைப்பை பற்றி கன்ஃபார்ம் இருந்து ஊழியத்துக்கு வந்து பயப்பட தேவையில்லை. ஊழியத்தில் அழைப்பு இருந்து அப்போ எல்லா கூட்டம் ஒரு நாள் சபைக்கு ஆயுதமாயிடுச்சு. நான் அப்போ பிரசங்கம் பண்ணவே இல்லை, மொழிபெயர்க்கிற மட்டும்தான். எல்லாம் ஆயத்தமாக இருந்துச்சு, கூட்டம் வந்துட்டது. அந்த கொஃபி பார்னது என்ன செய்கிறது, அழைக்கப்பட்டவர் வரையில் பிரசங்கியார் இல்லை, நேரம் ஆகிக்கொண்டிருக்கு, இன்னும் ஒரு மணித்தி அழுத்துக்கிட்டே இருக்கு, என்ன செய்கிறது. இப்போ நான் தான் செய்ய வேண்டிய வந்தது, நாம் ஆயத்தமையில் ஒன்றும் இல்லை. ஆண்டுடைய சமூகத்தில் போயிட்டு ஆண்டவரே இடம் நிரம்பி வழி, இது எல்லா இடத்துலையும் உங்களுக்கு தெரியும் கொஃபி பார் அந்த நாட்கள் இடம் நிரம்பி வழி, இடம் பிடிக்கிறதுக்கண்டே எளி அவர்வார். என்ன செய்கிறன்ட்டு ஜோம் பண்ணி எனக்கு ஒரு ஆயத்தவும் இல்லை, எனக்கு வசனம் தாங்கன்ட்டு ஜோம் பண்ணி இப்படி சும்மா அப்படி ஜோம் பண்ணி போட்டு இப்படித்தான் எடுத்தேன். ஆண்டவர் வசனம் தான் அந்த நாட்கள் ஒரு வார்த்தை தான். அப்போ நான் திறந்த நேரம் அது முதல் இயேசு மனம் திரும்பங்கள் என்று பிரசங்கிக்க தொடங்கினார் என்று, அது முதல் இயேசு என்று அதை எடுத்து கொண்டு போனேன். போய் மேலே பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். என்ன பிரசங்கம் பண்ணன்ட்டு எனக்கு தெரியாது, இதே மனம் திரும்பங்கள் என்று பேசிக்கொண்டே போய் முடிய விட்டு போட்டு கேட்ட சகோதரங்கள் சொன்னார்கள், இவ்வளவு காலம் நீங்கள் எங்கே இருந்தீங்க, இங்கே தான் இருந்தேன். அன்றைக்கு அது முதல் இயேசு மனம் திரும்ப தொடங்கினான்ற அது முதல் நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன், இன்றைய வரைக்கும் பண்ணுறேன். இதுதான் என்னுடைய அழைப்பு. கன்ஃபார்ம் பண்ணி நான் பேசுறதுக்கு காரணம் அதையும் அறிகிறதுக்காக. நான் ஒரு சபையை உடைச்சி பிரித்தோ அல்லது எனக்கு இன்னொரு கூட்டம் நல்லா இருக்குமோ, இன்றைக்கு நீங்கள் இல்லாவிட்டாலும் எனக்கு இன்னொரு இடத்துல வேலை இருக்கும். காரணம் நான் சந்தித்த பிரச்சனைகளும் கூட சொல்கிறதுக்காக நான் சொல்கிறேன். வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்பொழுதெல்லாம் என்னை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி சீர்படுத்தி உற்சாகப்படுத்தி இன்றைக்கு நிலைநிறுத்தி வச்சிருக்கிறேன் அவர் தான். இல்லாட்டி நான் எங்கேயோ திக்குமுக்காயிருக்கும், எங்கேயோ நான் போக வேண்டியிருக்கார். அதனால் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில் நீங்கள் ஊழியங்களை செய்யும் பொழுதோ நீங்கள் கர்த்தருக்காக வாழும் பொழுதோ ஒரு நாளுமே நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்கள், ஏசையா எரேமியா எரேமியா நல்ல வசனம் உண்டு. எரேமியா 21 என்று நினைக்கிறேன் பாருங்க. அப்போ ஏசையா 21 முதல் வசனத்தை வாசிங்க. எரேமியா அதுவல்ல, அதாவது அருமையான வார்த்தை கண்ணில் எனக்கு பட்டுச்சுது, அது பார்க்கவே சா இது ஒரு நல்ல சந்தோஷமான வசனம், இதை இந்த ஜனத்துக்கு சொன்னால் உற்சாகப்படுவார்கள் என்று எடுத்து அதை குறிக்க வேண்டும் என்று பாருங்க. நீ வாழ்க்கைப்பட்ட நேசத்தை நான் அறிந்திருக்கிறேன் என்று வசனம் இருக்கு அந்த எரேமியாவில். நீ வனாந்திரத்தில் இருந்த பொழுது நீ வாழ்க்கைப்பட்ட ஒரு நேசம், அப்படி அந்த வசனம் வந்தது எனக்கு. அது யாருக்கா தெரியுமா வாசிங்க பார்க்கலாம். இது அது எரேமியாவில் வருது, நீ வாழ்ந்திருந்த நேசத்தை நான் அறிவேன் என்று. ஆ வாசிக்காமல் அது முதல் வசனம் அப்படிப்பட்டதெல்லாம் வரும். ஆ வாசிங்க
நான் நோட் பண்ணேன், கட கடன் வசனம் தந்து கொண்டு இருப்பார். வார்த்தைகளை எதை குறிக்கிறது எதை போடுறதுன்னு போட்டு சில வசனங்களை மட்டும் நோட் பண்ணி கொண்டு பிரசங்கத்துக்கு வந்தோம். கடைசி நேரத்தில் கொடுப்பார் ஆவியான இந்த வசனத்தை, அதுபடி அந்த வசனம் இந்த வசனம் எல்லாம் பாருங்க. சரி, அது போட்டுமா, அது வரட்டுமா பாருங்கள். எனவேதான் கடைசியாக வாசிப்போம். ஏசையா 40:28-29 வாசிக்கும் பொழுது, கடைசியாக ஏசையா 40:28-29 கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை இளைப்படைவதும் இல்லை, கேட்டதில்லையோ, பெலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பெலன் கொடுத்து. எலியாவுக்கு அதைத்தான், எலியா 3 வல்லமைகளை காண்பித்தார். இதுக்கு முன்பு ஒரு ராஜாங்கமே அரசே நடுநடுங்கி போற இந்த வல்லமைக்கு முன்பாக இந்த யெசபேலுடைய வார்த்தை எந்த மூளைக்கு, இவனுடைய கதை பேச்சில் எந்த மூளைக்கு, யார் உனக்கு விரோதமாக இருக்க முடியும்? இந்த 3 அவனுக்கு அவங்களுக்கு போதும், நீ பயப்படாத, நீ தைரியமார். ஆனால் அதுல கர்த்தர் இல்லை, அந்த மெல்லிய சத்தத்திலே கர்த்தர் இருந்தார். எலியா உனக்கு இங்கே என்ன வேலை, உன்னை அவதானிக்கிற காண்கிற கர்த்தர் இருக்கா? அது வசனம் இப்போ 2:2 ரைட் எரேமியா 2:2 பாருங்கள், 2 வசனத்தில் பாருங்கள். இதுதான் இப்போ நான் 21 போயிட்டேன். எனக்கு அப்படி இந்த வசனங்கள் வந்து அப்படி ஒரு பிரசங்கம் ஆயத்தப்படுத்தும் பொழுது அந்த பிரசங்கிமார்களுக்கு அனுபவம் இருக்குது. ஆவியார் கடகடன்னு மலை மாறி வந்து கொண்டே இருக்கு, குறிச்சு கொண்டே இருக்கும். நாங்கள் விஷயத்தில் மிஸ் பண்ணுனா மறந்து போயிடும். பாருங்கள், நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படிக்கு கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்திரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கிருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ உண்ட கடந்த கால வாழ்க்கை, நீ கர்த்தருக்கா வாழ்ந்த வாழ்க்கை, ஓடுன வாழ்க்கை, இதையெல்லாம் மறக்கிறதுக்கு கர்த்தர் அநீதி உள்ளவர் அல்ல. எலியா போன்ற மக்கள் அவர்கள் செய்த ஊழியத்தை, அவர்களுடைய கர்மேல் பர்வதத்திலே 400 தீர்க்க தரிசனங்களுக்கு விரோதமாய் பேசிய வார்த்தைகள், அந்த உற்சாகமான வார்த்தைகள், செய்த ஊழியத்தை மறக்கிறது கர்த்தர் அன்றையுள்ள இப்போ சொல்ந்து போயிருக்கிறான். எனவே கர்த்தர் அப்படி இறங்கி அவன் பலப்படுத்துகிறார். இதுதான் நம்முடைய ஆண்டவர், இதுதான் நம்முடைய கர்த்தர். இவரை நம்பி நீ ஊழியம் செய்யலாம், இவரை நம்பி நீ யாருன்னு விசுவாசிக்கலாம், இவரை நம்பி நீங்கள் வாழ்க்கையை நடத்தலாம். யார் கைவிட்டாலும், தவப்பன் தாய்க்கு விட்டாலும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், என்னை கைவிட மாட்டார். அவர் எப்படியோ நம்மை தூக்கி நிறுத்துற கர்த்தர். முதல் வெளியவா, ஆபிரகாம் வெளியவா, எலியா வெளியவா, என் சமூகத்தில் நில் பார் என்ற வல்லமை, வேதத்தை வாசிச்சுப்பார், என்ன மாதிரி வல்லமை நடப்பிச்சிருக்கிறார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், யுத்தம் கர்த்தருடையது. நீ சும்மா அந்த கண்ணால் மட்டும் பார், மலையையும் காண மாட்டாய், வருண காண மாட்டாய், காற்றையும் காண மாட்டாய், மலையும் காற்றையும் காண மாட்டாய், ஆனால் இந்த பள்ளத்தாக்குகள் நிரப்பப்படும். ஒன்றுமே தெரியாது, ஒரு அடையாளம் தெரியாது, ஆனால் பள்ளத்தாக்கு நிரப்பப்படும். அதுதான் நம்முடைய ஆண்டவர், இதுதான் நம்முடைய கர்த்தர், இதுதான் என்னுடைய தேவன், நான் வணங்குற தேவன். அவரை இருக்க கட்டிப்பிடிக்க, அவரை இருக்க மண்டாடி விசுவாசத்தோடு அவர் இடத்துல கேள் ஜெவமணிப்பார். இந்த கொரோனாவுக்கு பாருங்க, இந்த கொரோனாவுக்குள்ள மனுஷன் பயந்து நடுக்கி கொண்டிருக்கிறான். நீ ஏன் பயப்படுகிறேன்? இருவரோ மூவரோ என் நாமத்திலே கூடி வரும்பொழுது அவர்கள் நடுவிலே ஆண்டு இருக்கிறாரா இல்லையா, இருக்கிறாரா இல்லையா? இன்றைக்கு என்ன சபையில் கூடி வந்து போட்டு, ஐயோ அந்த நோயை சோப்படுத்துகிற இது வல்லமை உள்ள ஆண்டு இருக்க விட்டு போட்டு கொரோனாவுக்கு நடுங்கி கொண்டிருக்கிறான். பயந்து ஒன்றரைக்கு தளிர், தொடாத, தும்மாத, வராத, போகாத, நிறைய குணப்படுத்துகிற கத்தரில் இருக்கிறான் அவனுக்கு பக்கத்தில். எப்படி எங்கள் விசுவாசங்களை பார்த்தீங்களே, இதுதான் எங்களுடைய ஃபெய்த். இவர் இருக்கிற நேத்தடி தும்மனா என்ன, இருமனா என்ன, நல்லா தும்மும், நல்லா அருமிட்டு போ, இந்த இருக்கிறாரு ஆண்டவர், இவரை விட போறாங்க மேலால என்று சொல்லலாமே. உடனே ஆராய்ச்சி செய்து இன்னாரால அன்னாரால அவரால் இவரால் அது இது, அது உலக மக்கள் போட்டுக்கொள்ளட்டும், போ நீ வச்சுக்கொள். எங்களுக்கு இந்த கர்த்தர், நானே உன் பரிகாராய கர்த்தர், நான் தான் பரிகாரம், அவர் தான் மருந்து, அவரே டாக்டர், அவர் போதும். அவருடைய வசனம் நமக்கு வார்த்தை, தேவனுடைய வார்த்தை மருந்து. கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சு கொண்டிருக்காங்க, அவங்க அப்படி இருப்பாங்க, உனக்கு மருந்து ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறார் கடவுளுடைய வார்த்தை. இதை வாசிக்காம நோயை உண்டாக்கி போட்டு அவிசுவாசம் வந்தால் வியாதி வராமல் என்ன செய்யும்? எனவே விசுவாசம், அதுக்காக தான் இந்த ஆண்டவர் நமக்கு பலப்படுத்தி பேசுகிறார். எலியாவே உனக்கு விசுவாசம் தேவை, வந்து பார்,
இந்த வல்லமையை பார், என் வல்லமையை பார், வாசித்து பார், நான் என்ன நடப்பிச்சிருக்கிறேன், என்னை நம்பு இஸ்ரவேலை, நீ என்னை நம்பு, பயப்படாதீர்கள், அது நான் தான், எங்கே உங்கள் விசுவாசம் போயிட்டு, அப்படி தைரியப்படுத்தி தூக்கி விட்டார். பேதுரு சோர்ந்து போய் திரும்பவும் மீன்பிடிக்க போயிட்டார். திரும்ப அந்த அன்புள்ள ஆண்டவர் விடையில் கொண்டு வாங்க என்று கரைக்கு வரும்பொழுது என்ன வச்சிருந்தார், என்ன வச்சிருந்தார், சுட்ட மீன்களை வச்சிருந்தார். எங்கேருந்து இந்த மீன் வந்துச்சு? எப்படி எலியாவுக்கு சுட்ட அப்பம் கொடுத்தாரோ அப்படித்தான் இந்த சுட்ட மீனை வச்சிருக்கிறார். பார்த்தீங்களா, தன் ரசிகர்களுக்கு எப்படி அந்த மாதிரி நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். ஜெயிப்போம் வாங்க. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அன்பர்கள், பாடலை படிக்கிறோம், நான் நேசிக்கின்ற தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார், உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றால் ஏதோ மூளையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் இல்லை, அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், நம்முடைய மந்தைகளை பராமரிக்கிறார், நம்மை காண்கிறார், நம்மை பார்க்கிறார், நம்மை விடுவிக்கிறார், நம்மை தூக்கி எடுத்துகிறார். தேவன் பல பல கிரியிலே பூமியிலே செய்கிறார். மனுஷனுடைய வாழ்க்கையிலே உணவளிக்கிறாராம், பசித்தவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார், பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார், திக்கற்ற பிள்ளைகள் விதவைகளுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுக்கிறார், கூப்பிடுற காக்கை குஞ்சுக்கு உணவளிக்கிறார். இப்படி பல 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 கிரியலை செய்கிறாரா, நீதி சரி கட்டுகிறார், நியாயம் தீர்க்கிறார், இதெல்லாம் செய்கிற இதை செய்து கொண்டிருக்கிற கர்த்தர் சோர்ந்து போகிறவனுக்கு பலத்தை கொடுக்கிறார். அவர் சரி அநேக காரியங்கள், ஆனால் நாங்கள் தான் வெளியே வாரதில்லை, சோறுக்குள்ளேயே கிடக்கிறோம், சத்தம் வச்சிருக்கிறோம். அப்படியே இதை சொல்லி சொல்லியே நீ இருந்து கொள்ளண்டு கர்த்தருடைய வல்லமையை பார்க்காத படிக்கு. அதனால தான் எலியாவே வெளியே வா, எலியாக்களே வெளியே வாங்க. எப்படிப்பட்ட குடும்பமாக இருந்தாலும் சமூக குடும்பத்தில் வந்து நல்லா ஜெபித்து குடும்பமாக ஜெபம் பண்ணி காரியத்தை கேட்டுப்பார், உன்னுடைய குடும்பத்தில் வல்லமை நீ காண்பாய், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நம்பு, தைரியப்படும், தைரியமாக உங்களுக்கு விரோதமாக எழும்புற எந்த சக்தியாக இருக்கட்டும், சாத்ராக் மேஷாக் ஆபத்நோகோ என்ன சொல்லிக் கொண்டார்கள், என்ன வந்தாலும் சரி, நாங்கள் நீ தேவனங்களை விடுவிக்காவிட்டாலும் சரி, நீ செய்த விக்கிரகத்தை நாங்கள் என்ன செய்ய போகிறது, சிலையை வணங்க போவதில்லை, அக்னியில் தூக்கி போட்டார்கள். காண்கிற தேவன் அவர்களோடு கூட இருந்தார். தானியலை சிங்கக்கோயிலில் தூக்கி போட்டார்கள், சரி போடுங்க, காண்கிற தேவன் தானியில் தூக்கி எடுத்து விட்டார். இப்படி எத்தனை உதாரணம் நமக்கு சொல்ல முடியும் நம்முடைய ஆண்டவரை பற்றி. இந்த உச்சாம இந்த பாடலை பாடி கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க எல்லாருமாய். இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிடவேண்டோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டா, ஏகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டா. இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டா, யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் ஜெயம் வேண்டா. ஓங்கும் புயலும் பலத்த கரமும் உன் பக்கமேயுண்டு, ஓங்கும் புயலும் பலத்த கரமும் உன் பக்கமேயுண்டு, தாங்கும் கிருபை தயவு இரக்கம் பாரளமாயுண்டு, தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாரளமாயுண்டு. இலங்கை தீவின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், இயேசுவே உன் மீட்பரானால் ஏதும் பயம் வேண்டாம்,
சங்கடலில் வழி திறந்த சீயோ நாயகனே பங்கமின்றி பாலை வண்ணத்தில் பரமரித்தாரி பங்கமின்றி பாலை வண்ணத்தில் பரமரித்தாரி இஸ்ரவேலின் எண்ணமே என்றும் இடறிட வேண்டாம் யெகோவாவுன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம் யெகோவாவுன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம் எனக்கு அருமையான கருத்துடைய பிள்ளைகளே ஒருவேளை இன்றைக்கு உங்களுக்கு சோர்வு இல்லாமல் இருக்கலாம் ஒருவேளை நீ சோர்வோடு இருக்கலாம் ஒருவேளை இனிமேல் நீ சோர்வை சந்திக்கலாம் இந்த மூன்று காலத்துக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நீ சந்திக்கும் பொழுது இன்று இந்த பிரசங்கத்தை நீ கேட்டிருப்பாயானால் சோர்ந்து போகாத ஒருவேளை நீ சோர்வோடு இருப்பாயானால் இன்றைக்கு உன்னுடைய கால்களை தைரியப்படுத்தி உன் விசுவாசத்தை தைரியப்படுத்திக்கொள் ஆண்டவர் நோக்கிப்பார் அவர் விசுவாசத்தை வர்த்திக்க செய்வார் அவர் நோக்கிப்பார் இவ்வளவு சேர எலியாவை தூக்கி நிறுத்திய கர்த்தர் எரேமியாவை தூக்கி நிறுத்திய கர்த்தர் பவுலை தூக்கி நிறுத்திய கர்த்தர் தன் தாசர்களை தன் மக்களை தூக்கி நுப்பாட்டிய கர்த்தர் கைவிடாத கர்த்தர் உன்னை என்னை கைவிடுவாரோ மாட்டார் கைவிட மாட்டார் கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள் யாருமே என்ன செய்யப்பட்டதில்லை வெட்கப்பட்டு போவதில்லை எலியா வெட்கப்பட்டு போகல எலியா வெட்கப்படையில் எரேமியா வெட்கப்படையில் மோசே வெட்கப்படையில் ஆனால் யோபு வெட்கப்படையில் ஆனால் மரணத்தை விரும்பினாங்க சாவ விரும்பினார்கள் ஆனால் எல்லாருக்கும் மேலாக அவரை ஆசீர்வதிச்சு விட்டார் ஆண்டவர்கள் தைரியம் நோக்கி பார்ப்போம் செய்ப்போமா பிதாவே இந்த நாளிலும் இந்த உலகம் எங்கும் ஆண்டவரே யார் யாரெல்லாம் பிரச்சனைகள் ஊழியத்திலே வந்த பாதிப்புகள் இன்னும் குடும்ப சூழ்நிலைகள் இந்த வறுமைகள் நோய்கள் தனிமை உணர்வுகளிலே அன்பில்லாத தன்மையினாலா சோர்ந்து போயிருக்கிற உள்ளங்களுக்கு அஜபிக்கிறோம் ஆண்டவர் இவர்களை எங்களால் ஆண்டவர் முடியாது ஆனால் உம்மால் கூடும் நீர் சகலவித ஆறுதலின் தேவன் மட்டுமல்ல நெருக்கப்படுகிற ஒடுக்கப்படுறதுக்கு தஞ்சம் கர்த்தரேன்னு பார்க்கிறோம்ப்பா அவர்களுக்கு தஞ்சம் நீங்கள் தான் ஆண்டவர் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்றபடி பலப்படுத்துகிற கிறிஸ்துவே இந்த மக்களை பலப்படுத்துவீராக யோ என் வாழ்க்கையில் இவ்வளோ நஷ்டப்பட்டு போய்விட்டதே யோ இவ்வளவுலாம் நான் இழந்து விட்டேனே என்று கர்த்தாவே கடந்த காலத்தில் எடுத்து நொந்து போயிருக்கிற உள்ளங்களை பலப்படுத்துவீராக ஆண்டவரே ஒரு விஷயம் மனம் இறங்குவீராக அன்று சிம்சோன் கேட்டது போல அந்த நேரத்திலும் இறங்கி கர்த்தாவை அவனுடைய கடைசி நேரத்திலும் வல்லமை ஆவியான இறங்கி அவன் உயிரோடு இருந்தாலும் பார்க்க அவன் மறிக்கும் பொழுது அநேகரை கொன்றான்னு பார்க்கிறோம்ப்பா அதே போல அன்று புது பலனை கொடுப்பீராக ஆண்டவரே ஒரு உற்சாகமான ஆவி அவர்களை தாங்கட்டும் ஆண்டவரே ஊக்கமான ஆவி அவர்களுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே உடைய வார்த்தை அவர்களை தொடட்டும் ஆண்டவரே நீங்கள் சொன்னபடி பின்னோக்கி அவர்கள் பார்க்காத படிக்கு முன்னோக்கி ஆண்டவரே பேதுருவைப் போல அந்த அலைகளையும் காற்றையும் பார்க்காத படிக்கு கடலின் மேல் நடந்து வந்த கர்த்தரை நோக்கி பார்க்கிற கண்களை கொடுப்பீராக ஆண்டவரே நீர் எல்லாற்றையும் இதோ சகலதை நான் புதிதாக்குறேன் சொன்ன வார்த்தையின்படி வாழ்க்கையை புதிதாக்கி விடுவீராக ஒரு புதிதான ஆவி ஒரு உற்சாகத்தின் ஆவி நான் தாங்கிக் கொள்ளுமப்பா கைவிடப்பட்ட மக்களுக்கு நான் ஜெபிக்கிற ஆண்டவரே அரசாங்கத்தினாலும் மக்களினாலும் ஆண்டவரே குடும்பத்தினால் கைவிடப்பட்டிருக்கிற விதவைகள் ஏழப்பிள்ளை திக்கற்ற பிள்ளைகள் ஆண்டவரே அவர்களுக்கு நாங்கள் மண்டாடுகிறோம் ஆண்டவரே நீர் அவர்களை உருவாக்கிய கர்த்தர் அகதிக்கு வானமே தஞ்சம் என்றபடி வானம் பிதாவை நீர்தான் அவர்களுக்கு தஞ்சமும் கோட்டையுமாயிருக்கிறீர்கள் ஆண்டவர் கண்மலையான கர்த்தரே அவர்களுக்கு தேவையான அடைக்கலம் கிடைப்பதாக பாதுகாப்பு கிடைப்பதாக போஷிப்பு கிடைப்பதாக வழிநடத்தல் கிடைப்பதாக நல்ல ஆலோசனை கிடைப்பதாக
இதோ கத்தாவை வெட்டுக்கிளி பச்சைக்கிளி முசுக்கட்டை பூச்சி பச்சை புழு அறுத்து போட்ட வருஷங்களின் பலனை நான் திரும்ப நான் உங்களுக்கு தருவேன் என்றபடி ஆண்டவரே திரும்ப ஆண்டவரே கிடைக்கட்டும். ஆண்டவரே கிடைப்பதாக. எலியாவை பலப்படுத்திய எலியாவின் தேவன் தான் எங்களுடைய தேவன். ஆண்டவரே அன்று எலியாவை தைரியப்படுத்தினான், உற்சாகப்படுத்தி அவன் செய்ய வேண்டிய வேலையை நியமித்திருக்கிறீர். சோர்வை விரும்பி சாவை விரும்பிய மக்களை ஆண்டவரே விடவில்லை. ஆண்டவரே என்ன அருமையான கத்தா இரட்சகரே. இன்றைக்கு ஐதரியப்பட்டு ஆண்டவரே சூழலில் பார்த்து தளர்ந்து போயிருக்கிற கைகள் நிமிரட்டும். ஆண்டவரே தள்ளாடுகிற கால்கள் உறுதியாகட்டும். ஆண்டவர் உண்மை நோக்கிப்பார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த மக்களுக்காய் வேண்டி இருக்கிறேன். யாராக இருந்தாலும் ஆண்டவர் எந்த இடத்தில் இருந்தாலும் எந்த தேசத்தில் இருந்தாலும் இங்கே இருந்தாலும் தூரத்தில் இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஆண்டவர் இதோ உண்மை நோக்கி பார்க்கிற ஜனங்களை பலப்படுத்துகிறார். நீர் உயிரோடு இருக்கிறவரும் நீர் இந்த பாடுகள் வேதனைக்குள்ளாய் சென்ற கர்த்தர், அவருடைய வேதனையை அறிந்த கர்த்தர், நோவுகளை அறிந்த கர்த்தர், நிச்சயமாய் அவர் கிருபாசன் தண்டைக்கு நல்ல கிடைக்கட்டும் அப்பா. உம்முடைய சமூகத்துக்கு வரட்டும் அப்பா. அவர்கள் இருக்கிற இடத்துல இருக்காதபடி எழும்பி நின்று உம்முடைய சமூகம் நோக்கி வரட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமென். யாரா ஜெபிக்க போறீங்களா? நம்முடைய ஆண்டவரை தைரிய ஆண்டவருக்காக நன்றி செலுத்தி இப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ள ஆண்டவர், நல்லவர், எங்கள் மீது கண்ணோக்கமாக இருக்கிறவர், எங்களை மீது கரிசனையாக இருக்கிறவர், இப்படிப்பட்ட எனக்கு இருக்கிறபடி நான் அவரை துதிக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்கள் வீடுகளிலும் சரி, உங்களுக்கு ஒரு சிறு நேரம் தருகிறேன், அவரை போற்றி போடுங்கள். நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். ஆமென் ஆமென் ஆமென். ஆமென். என் நின்
துன்ப துன்ப நேரம் நானும்மை நேசிப்பேன் என் இன்ப துன்ப நேரம் நானும்மை சேருவேன் நான் நம்பிடுவேன் பாரில் நேரங்களிலே எங்கேயும் போய் மூளையில் போய் ஒடுங்கிடாதீங்க. துன்பம் வரும்பொழுது மூளையில் போய் சோர்ந்து போய் படுத்துடாதீங்க. இன்பம் வரும்பொழுது அதிலும் ஆண்டவரை விட்டு தூரமாக போயிடாதீங்க. எப்பொழுதுமே அப்படி சமூகத்தில் வச்சிருக்கு. எப்பொழுதுமே அவரோடு கூட இருப்பாயனால் எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னை கருத்து தாங்கி கொண்டு போவார். கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளே வரும்பொழுது உன்னை தாங்குகிறவராக இருக்கிறார். எனவே கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில் கேட்ட உங்களே வரும் காலங்களிலே உங்களை தாக்கி நடத்துவாராக. எனவே இந்த நாளிலும் கூட மீதியான காரியத்துக்கு நாங்கள் சொல்லுவோம். இந்த நாளிலும் கூட நான் வியாதியாக இருக்கிறேன், எனக்கா ஜோ மண்ணுங்கள். உங்கள் மத்தியில் யாராவது இருந்தால் நீங்கள் ஜெபித்து நாங்கள் ஜெபிக்கலாம். இருக்குதா?
சரி இல்லாத பட்சத்தில் பொதுவாக நாங்கள் ஜெயிப்போம். இன்றைக்கு சபையில் சில மக்கள் வியாதியில் இருக்கிறார்கள், காய்ச்சல் தடிமல் வரணு இருக்குது, தலடியா சரி இதெல்லாம் எத்தனை பேர் இருக்கிறார்களுக்கு நாங்கள் ஜெயித்துக்கொள்வோம். வராதவர்களுக்காக இன்னும் கூட அனைத்து சகோதர சபையிலும் இருக்கிற மக்களையும் நான் நினைத்துக்கொள்வோம். ஜெயிப்போம் எல்லாருமாய் ஒருமனப்பட்டு. பிதாவே, இந்த நாளிலும் இந்த நாள் இந்த சபையில் ஐக்கியத்தில் உள்ளவர்கள் வியாதிப்பட்டிருக்கிற மக்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல் சகோதர சபைகள் ஐக்கிய சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் தூர தேசத்தில் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை இந்த சமூகத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற பிள்ளைகள் யாருக்காவது அந்த வியாதிகள் நோய்கள் அவருடைய குழந்தைகள் பிள்ளைகளுக்கு இருக்குமானால், அவருடைய உறவினர்கள் உற்றார்களுக்கு இருக்குமானாலும் கர்த்தாவே அவர்களுக்காக பிரார்த்திக்கிறோம். எங்கள் கர்த்தரே எங்களுடைய நிலைமையை அறிந்திருக்கிறீர், எனவே நாங்கள் ஒருமுனப்பட்டு அவர்களுக்காக பிரார்த்திக்கிறோம். இந்த வியாதி ஏன் வந்தது, எதுக்கு வந்தது என்று விட்டு கர்த்தாவே நீர் இப்பொழுதே அவர்களுக்கு ஒரு சுகத்தை கொடுத்து ஆண்டவரே, ஒரு பலத்தை கொடுத்து ஆண்டவரே, இந்த வியாதியில் இந்த மேற்கொள்ளட்டும் குழந்தைகள் ஆண்டவரே, இந்த காய்ச்சல் பிணி இந்த ஆசரியத்திலிருந்து வரட்டும் ஆண்டவரே, நல்ல தேக ஆரோக்கியம் கிடைக்கட்டும் அப்பா, நல்ல ஆலோசனை கிடைக்கட்டும், மருத்துவ ஆலோசனை கிடைக்கட்டும் ஆண்டவரே, அது என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு ஆலோசனை கொடுத்தருள் வீராக, வைத்தியர்கள் ஊடாக உமக்கு சுகம் கொடுக்க அல்லது மருந்துகள் ஊடாக உமக்கு சுகம் கொடுக்க உமக்கு சித்தமானால் அவற்றை ஆசீர்வதிகள் ஆண்டவரே, அதுக்குரிய ஆலோசனைகள் சரியான மருந்துகள் அவர்களுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே, அதுக்குரிய பொருளாதாரம் அவர்களை சந்திக்கட்டும் ஆண்டவரே, அல்லது அற்புதத்தின் ஊடாக கர்த்தாவை உமக்கு சித்தமானால் இப்பொழுதே இந்த நேரமே அவருக்கு ஒரு அற்புத சுகம் கிடைக்கட்டும். வல்ல ஆவியானவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. வீணான பயம் டிப்ரெஷன் மன அழுத்தத்தினூடாக வர்ற வியாதிகள் நீங்கி ஒரு நம்பிக்கை ஆண்டவர் உண்டாகட்டும் அப்பா, ஒரு நல்ல நம்பிக்கை உண்டாகட்டும், அதுவே ஆண்டவரை ஔஷதம், அதை போல மருந்து இல்லை கர்த்தாவை, நல்ல நம்பிக்கை நல்ல விசுவாசம் சந்தோஷம் உண்டாகட்டும் அப்பா ஆண்டவரே. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன் என்றபடி கர்த்தருக்குள் ஒரு மகிழ்ச்சியை ஆண்டவரை கட்டளிடுவீராக ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உள்ள கை வேண்டி இருக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். அதே சமயம் இந்த கொரோனா வியாதிக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. ஜெபித்தவர்கள் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஜெபிக்காரர்கள் ஜெபம் பண்ணுங்க. அதாவது இந்த வியாதிகள் உக்கிரவம் அடங்கி இப்பொழுதும் இந்த தேசத்திலும் இந்த பட்டணத்திலும் இன்னும் பக்கத்து இங்கிலாந்து தேசத்திலும் மீண்டும் பரவுகிறதாக செய்திகள் வருகிறது. எனவே கர்த்தர் தாமே இந்த சூழ்நிலைகளை பொறுப்படுத்தி ஒப்பு கொடுத்து ஜெபிங்க ஒருவர். ஆமேன். சரி, நாங்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணுவோம். குழந்தைகள் சபைக்கு உள்ள வந்தவர்கள் வாங்க, அந்த மைக்கை கொடுங்க யோனாவுக்கு. யோனா வாங்க, வாங்க வாங்க. ஏன் ரெண்டு பேர் தூக்கணும் அவர், விடுங்க வரட்டும், மைக்கை கொடுங்க. சொல்லுங்க வசனத்தை, என்ன வசனத்தை கொண்டு வந்தீங்க சொல்லுங்க ஜனங்களுக்கு சொல்லுங்க. ஆமென், பெரிய வசனம் சொல்லியிருக்குது புள்ள, குட்சோ தெரிஞ்ச வசனத்தை சொல்லு, தெரிஞ்ச வசனம் பரவாயில்லை. சொல்லிக் கொடுக்கல வசனம், என்ன வசனம் என்ன வசனம் அங்க கொடுக்க, மகிழ்ச்சியோடு
வசனம் சொல்லாட்டி சண்டே ஸ்கூல் பாட்டி விட்டுரும் பிடிச்சி அப்புறம் இங்கே வரணும் இப்போ வசனம் சொல்லுங்க மகிழ்ச்சியோட அங்க அங்க சரி போங்க சரி ஓகே அடுத்த முறை சொல்ற ஸ்கல் ரைட் போங்க சொல்றா சொல்லிட்டு போங்க ஆ அப்படிங்க அவளுக்கு எதுவும் மூட் அவுட்டாக இருக்கு ரைட் பிடுங்க சரி அடுத்ததாக பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணுவாங்க பிள்ளைகளுக்கு குளத்தை கொண்டு வாங்க அன்பின் ஆண்டவரே இந்த நாலு பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே இந்த பிள்ளைகளும் கூட ஆண்டவரே சோர்வுகள் ஆட்கொள்ளாத படிக்கும் சிறு வயதிலிருந்தே கர்த்தாவே ஒரு உற்சாகத்தின் ஆவியினால் தாங்கி ஒரு பிள்ளைகள் தங்களுடைய வசனங்கள் வார்த்தைகள் மனநல பசனங்களை சொல்லத்தக்க உற்சாகமான ஆவி பிள்ளைகளை தாங்கட்டும் ஆண்டவரே இதுவரைக்கும் கண்மணி போல பாதுகாத்த கர்த்தர் இனிமேல் அவர்களை பாதுகாத்து கர்த்தருக்குள்ளாக இவர்களை அனல் கொண்டு வாழ்கிற பிள்ளைகளாய் வளரட்டும் இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் அறிந்திருக்கிற கர்த்தர் இந்த நாள் இந்த பிள்ளைகளை காண்கிற கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிப்பீர்களாக நல்ல சுகபலத்தோடு இருக்கட்டும் இந்த வியாதிகள் தொற்று வியாதிகள் பிள்ளைகளை அண்டிக்கொள்ளாத படிக்கு கர்த்தரே ஆண்டவரே பாதுகாப்பாக இருப்பீர்களாக இந்த தூரத்திலிருந்து ஆண்டவரே வருகிற இந்த குடும்பத்தை ஆண்டவரே ஆசீர்வதிப்பீர்களாக இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஆசீர்வதிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிள்ளைகளுக்கு அவசியமாய் கரங்களை தட்டுங்கள் ஓகே அடுத்ததாக காணிக்க போடுற போடுங்கள் சரி எனவே அறிவிப்பு தொடர்ந்து பைபிள் ஸ்டடி வருகிற வெள்ளிக்கிழமை நடைபெறும் அது நீண்ட கால பைபிள் ஸ்டடியாக இருக்காது அது ஒரு குறுகிய கால பைபிள் ஸ்டடி இருக்கும் அதுக்கும் கேள்வி பதில் இருக்கிறது எனவே நீங்கள் படித்த பகுதியிலே நிறைய கேள்விகள் இருக்கும் நல்லா படியுங்க இந்த முறை கட்டாயமாக நீங்கள் நிறைய பேர் எல்லாருமாக பேப்பர் மார்க்ஸ் எடுக்க வேண்டும் ஒருவேளை 25ஆம் தேதி 25th இப்போ வருகிற நல்ல கட்டுக்குள் வருகிற வெள்ளிக்கிழமை கர்த்தர் சித்தமானால் பைபிள் ஸ்டடி நடைபெறும் ஒருவேளை 25ஆம் தேதி அதாவது அது நடைபெறுமோ நடைபெற சொல்ல முடியாது அதிகமாக என்ன தம்பி கஷ்டமா என்னை இவருக்கு படிப்பு அங்கே முடிய வர இங்கே லேட் பண்ணிடும் இந்த இவர் இல்லாமலும் என்னால் செய்ய முடியாது மிக முக்கியம் அதனால் உங்களுக்கு அது அறிவிப்பு தரப்படும் 25ஆம் தேதி நடைபெறுமா இல்லை என்பதை ஆனால் வருகின்ற கிழமை கர்த்தர் சித்தமானால் நடைபெறும் எனவே கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக நல்ல மொழிபெயர்ப்பில் கொண்டு போகப்படுகிறது உங்களோட பிள்ளைகளை உங்களை தெரிஞ்சவர்களை படியுங்க இது நல்ல சந்தர்ப்பம் எனவே சுற்றி இருக்கிற மக்கள் கூட இதை கேட்கிற ஒரு மக்கள் கூட அந்த உங்களோட லாங்குவேஜில் போகிறது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக சென்ற பைபிள் ஸ்டடி மட்டும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக 700 பேர்கிட்ட வியூவர்ஸ் வந்திருக்கு என்னை பார்த்துருக்கிறார்கள் பார்த்துருக்கீங்களா நீங்கள் பார்க்க அது ஆண்டவர் மகிமை உண்டாவதாக அப்போ எத்தனை பேர் பல நடைகிறார்கள் இந்த தேசத்தில் அநேகம் பேர் நம்ம சபை சேராருக்கும் படிக்கலாம் யாராக இருந்தாலும் படிக்க ஆ இது சபை பாகுபாடு இந்த இது நமக்கு இருக்க தேவையில்லை இது கர்த்தருடைய வார்த்தை எவரானும் படித்து கொள்ளுங்க இது அது நல்லது உங்களுக்கு சரி வேறு அறிவிப்புகள் இல்லை அன்பானவர்களே நாங்கள் ஓ பிறந்த நாள் சோர் கமிலியஸ் 16/9 இன்றைக்கு எத்தனாம் தேதி 13 அப்போ வெள்ளிக்கிழமையா புதன்கிழமை கமிலியஸுடைய பிறந்த நாள் வாங்க யோகனும் கமிலியஸ் கமிலியஸ் நான் கமிலியஸ் ஆ கமிலியஸ் பிறந்த நாள் பிதாவே இந்த நாளிலும் சோன் கமிலியஸுக்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே இது வருகின்ற புதன்கிழமை கர்த்தாவே தன்னுடைய பிறந்த நாளை சந்திக்க இருக்கிறார் இத்தனை வருட காலமாக மகனை கண்மணி போல பாதுகாத்து ஆசீர்வதித்து எல்லா அழிவுகளுக்கும் அக்கிரமங்களுக்கும் மீட்டு ரட்சித்த இரட்சகரே இந்த வருஷத்திலும் உம்முடைய சமூகம் மகனுக்கு முன்பாக சென்று எல்லா நாச மோசத்துக்கும் பாதுகாப்பீராக சென்ற வருடங்களை மகனுக்கு கொடுத்த ஆண்டவரை போஷிப்பு உடுத்துவிப்பு பாதுகாப்பு மன்னிப்பு இரக்கம் தயவு அன்பு எல்லாம் நன்றி கூறுகிறோம் ஆண்டவர் இந்த புதிய வயதிலும் இந்த வருஷத்தை கடக்க தேவையான பலனை கொடுப்பீர்களாக சோர்வுகள் ஆட்கொள்ளாதபடிக்கு தூரத்திலிருந்து குடும்பமாய் வந்து தன் குழந்தைகளோடு வந்து ஆறு பங்கு பெற்றி தன் கடமைகளை செய்கிற இந்த குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் இந்த மகனுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவர் குடும்பத்தின் தேவைகள் ஆண்டவரே சரி செய்யப்படட்டும் அவர்கள் சந்திக்கப்படட்டும் இன்னும் ஆண்டவரே மகனுக்கு இருக்கிற தாளந்துகள் திறமைகள் பயன்படுத்தப்படட்டும் ஆண்டவரே இதோ கர்த்தாவே இந்த மகன் நிமித்தமாக இவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக இந்த மகனை பெற்றெடுத்த தாய் வளர்த்த தகப்பன் உடன்பிறப்புகள் இந்த குடும்பம் மனைவி குழந்தைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக
இந்த மகனுக்காக நன்றி செலுத்துகிறோம். இது ஒன்று ஒளி வாழவும் ஆசீர்வாதங்களை பெற்று வாழவும் நாங்கள் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த மகனுக்காய் சோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க செய்து உன்னில் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதான கட்டிட கடவர். ஆமேன். கம்யூனிஸ்டுக்கு பாராட்டுகள், வாழ்த்துக்கள். எங்கே இந்த பேரை தேடி எடுத்தீங்க? கம்யூனிஸ்ட் இவர்கள் ஜோனா அப்படி இப்படி எடுக்கணும், நீங்கள் கம்யூனிஸ்ட்டு எங்கேயோ எடுத்துருக்கிறீங்க. சரி, நல்ல பேர். ஒரு செயின்டுடைய பேர், ஒரு புனிதருடைய பேர். நல்ல பேர், புனிதர். சரி, அடுத்ததாக நாம் காணிக்க போட்டிங்களா எல்லாரும்? ஓகே, சத்தங்க கையில். ஓஹோ, ரைட். அப்போ நீங்கள் தாளில் போட்டிருக்கிறீங்களா? சரி, ஆ, அடுத்ததாக நாம் நிறைவுக்குள்ளே வருவோம். இல்லை முடிஞ்சுதா? ஓகே, ரைட். ஒன்றும் இல்லை தானே? ஓகேயா, சரி, ஜெயிச்சு கொள்வோம். உச்சாமா இருக்கிறீங்களா? ஓகே, ஆ, சரி, நான் ஜெபம் பண்ணுவோம். நன்றி செலுத்தி. யார் நன்றி செலுத்தி ஜெபிக்க போகிறீங்க? சரி, இவரை விடுவோம். ஜெபிக்கிறதா? சபையில் ஜெபம் பண்ணுங்க. நன்றி செலுத்தி. இந்த ஆராதனைக்காக ஊழியர் செய்த எல்லாருக்குமா சத்தமாக உட குரலை எல்லாரும் கேட்கட்டும். வெளிநாடுகள் இருக்கு, எல்லாரும் சத்தமாக ஜெபம் பண்ணுங்க. ஆமேன். பிதாவை, இந்த நாளில் ஊழியம் செய்த ஒவ்வொரு மக்களுக்காய் நன்றி. இதோ இந்த டெக்னிஸ் பகுதியிலிருந்து காணிக்கப்பட்டவர்களுக்காகவும் இந்த வாத்தியக்கருளை வாசித்து இன்னுமாய் இந்த ஊழியம் பாடல் ஆறுதலையும் ஊக்குவித்த பிள்ளைகளுக்காக தொடர்ந்து ஆண்டவரை ஜபத்தினாலும் இந்த ஊழியத்தை தாங்கி கொண்டிருக்கின்ற மக்களுக்காய் நன்றி கூறுகிறோம். இந்த பிள்ளைகள் மத்தியிலும் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை கொண்டு சென்று பராமரித்து எங்களுக்கு உதவி செய்த ஆண்டவரை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த சௌரிக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, தவித்தாவுக்காய் நாங்கள் சூத்திரம் செலுத்துகிறோம். அது மட்டுமில்லாமல் அப்போ உபஸ்தரிப்பு ஊழியத்திலிருந்தும் யாரெல்லாம் எங்களை பராமரிக்க போகிறாரோ அவர்களுக்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த இடத்திலும் ஆண்டவரே, மீதியான காரியத்தில் தடவாடங்களை ஆண்டவரே திரும்பவும் ஒழுங்குபடுத்தி சரீர பிரகாரம் உதவி செய்கிற பிள்ளைகளுக்காய் நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து ஆண்டவர் இவர்கள் செய்த இந்த ஊழியங்களை ஆண்டவரே மறக்கிறதுக்கு அநீதி உள்ளவர் நல்ல கர்த்தர், அதுக்குரிய பலனை இம்மையிலும் மறுமையிலும் அவர்கள் சந்திக்கட்டும் அப்பா, கிடைக்கட்டும். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் அந்யோன்யமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடும் கூடவும், இந்த வலைதளங்களோடாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற மக்களோடும் கூடவும் என்றென்றும் இருப்பதாக, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமையினுடைய பரிசுத்த நாமத்தை சோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். எனவேதான் அவர் சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார், பலனை கொடுக்கிறார். பயப்பட தேவையில்லை, சோர்ந்து போக தேவையில்லை. எலியாவை பலப்படுத்திய மோசேயை, யோபை, இப்படி எல்லாரையும் பலப்படுத்தி நடத்திய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய கைவிடுவதும் இல்லை, விட்டு விலகுவதும் இல்லை. வெளியே வா, கர்த்தர் சமூகத்திலே வா. சிகிச்சைக்கு ஒரு வைத்தியனும் இல்லை, ஆறுதல் அடைய இடமும் இல்லை. சிகிச்சைக்கு ஒரு வைத்தியனும் இல்லை, ஆறுதல் அடைய இடமும் இல்லை. உமது வழியும் கிருபை வசனமும், உமது வழியும் கிருபை வசனமும் மண்ணில் நாருதலே, மண்ணில் நாருதலே. எனக்கும் கிருபை போதுமே இயேசுவே, எனக்கும் கிருபை போதுமே, எனக்கும் கிருபை போதுமே இயேசுவே, எனக்கும் கிருபை போதுமே. கவலைகள் நிறைந்த துன்ப
துன்பகுலையிலே கவலைகள் நிறைந்த துன்பகுலையிலே எனக்கும் கிருபை போதுமே இயேசுவே எனக்கும் கிருபை போதுமே எனக்கும் கிருபை போதுமே என் இயேசுவே எனக்கும் கிருபை போதுமே கர்த்தர் வருகிறார் ஆமேன் கர்த்தரா இயேசுவே சீக்கிரமாய் வாரும் ஷலோம் அலேகும் சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக பீஸ் பி வித் யூ இயேசு பீட்டாய்